லுக்காயின் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்கள் வாச. Gospel to Saint Luke, chapter 2, verse 34, 35 and 36. 36 to 38. And there was one Anna, a prophetess, the daughter of Phanuel of the tribe of Asher. She was of great age and had lived with an husband 7 years from her virginity, and she was a widow of about 84 years, which departed not from the temple, but served God with fastings and prayers night and day. And she coming in that instant gave thanks likewise unto the Lord, and spake of him to all them that looked for redemption in Jerusalem. ஆசேருடைய கோத்திரத்தாலும், பானுவேலின் குமாரத்தியமாகிய அன்னால் என்னும் ஒரு தீர்க்கதர்சி இருந்தால், அவள் கண்ணிப்ராயத்தில் விவாகமானது முதல் 7 வர்ஷம் புர்சனுடனே வாழ்ந்தவளும், அதிக வயது செஞ்சோலமாயிருந்தால், ஏறகுறிய 84 வயதுள்ள அந்த விதவை தேவனைத்து விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கத்தரைப் புகழ்ந்து எர்சிலேமே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரைக் குறித்து பேசினால். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா? May the God's holy name be glorified. இங்கே அன்னால் என்ற ஒரு சகோதரியைக் குறித்து நாம் படிக்கிறோம். Here we are reading about a sister named Anna. நமக்கு எல்லாருக்கும் அதிகமாக பரிச்சியமான ஆள் வந்து பழையர்ப்பாட்டில் உள்ள அன்னாள். And we all practiced other, Anna is the Old Testament. ஆனா புரியர்ப்பாட்டிலும் ஒரு அன்னாள் இருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ளவேன். We have to understand there is Anna in New Testament also. பழையர்ப்பாட்டு அன்னாளுக்கும் புரியர்ப்பாட்டு அன்னாளுக்கும் பெரிய வித்யாசம் இருக்கிறது. And there is a great difference between the Old Testament Hannah and New Testament Anna. பழையர்ப்பாட்டு அன்னாளைக் குறித்து கொஞ்சம் விரிவாகச் சொல்லப்பட்டாலும் ஆளமாகச் சொல்லப்படவில்லை. Even when it is boldly explained in this Old Testament about Hannah, it is not mentioned very deep. விரிவாகச் சொல்லப்பட்டாலும் ஆளமாகச் சொல்லப்படவில்லை. Even if it is mentioned in brief, it was not mentioned so deep. இவளைப்பட்டு விரிவாகச் சொல்லப்படவில்லை, ஆனால் ஆளமாகச் சொல்லப்பட்டது. And here she was not mentioned so brief, but it was mentioned so deep. தமிழ்ல சொல்லுவா, அகல உளுவதிலும் ஆள உளுவது நல்லது. அகலமா உளுகிறதுவிட ஆளமா உளுகிறது நல்லதுன்னு சொல்லு. It is better to plow more widely than to deep. இன்னைக்கு நாம் அன்னாலைக் குறித்து படிக்கப் போகிறோம். Today we are going to study about Anna. லாஸ்ட் வீக் நம்ம சிமியோனைக் குறித்து படித்தோம். Last week we meditated about Simeon. தனிமனித வாழ்வை படிக்கும்பொழுது நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டுப் பார்த்து நம்முடைய குறைவு நிறைவுகளை சரிபடித்துக் கொள்ளலாம். When we study or meditate about the person's life and we can make it right our life. புரியர்ப்பாட்டு அன்னாலைக் குறித்து படிக்கும்பொழுது மூன்றே வசனங்கள். When we tell about this, the New Testament Anna, there are only 3 verses. ஆனால் இதுல பெரிய டெப்த் இருக்கிறது. But there is a great depth in it. அவளுடைய கோத்திரம் சொல்லப்பட்டுருக்கிறது. And tribe was mentioned here. அவள் யாருடைய குமாரத்தி என்று சொல்லப்பட்டுருக்கிறது. And it mentioned whose daughter she was. அவளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் சொல்லப்பட்டுருக்கிறது. And her spiritual standard was mentioned. அதே நிறத்தில் உலக வாழ்க்கையில அவளுக்குள்ள இலப்புகளும் சுட்டிகாட்டப்பட்டுருக்கிறது. And some of the losses that take place in her worldly life is also mentioned. நாம் இதைக் குறித்து கொஞ்சம் விரிவாகப் பார்க்கலாம். And let us see in brief. முதலாவது அவள் ஆசேர் கோத்திரத்தைச் சேர்ந்தவள். And first she belonged to the tribe of Asher. ஆசேர் என்று சொன்னால் பைபில்ல அர்த்தம் சொல்லப்பட்டுருக்கிறது, சந்தோஷம் இலவற்றால் பாக்கியவன். Asher means a blessed or he is full of joy. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில உலகப்ரகாரமான சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, ஆவிக்குறிய விதத்தில அவன் ஒரு சந்தோஷம் உள்ளவனாக பாக்கியவனாக இருக்கவேன். A child of God, whether he may be in glad or joy in this worldly life, he should have the joy and gladness and blessedness in the spiritual life. ஆசேர் முற்பிதாக்களில் ஒரு ஆள். And Asher, he was one of among the fathers. யாக்கோவினுடைய ஒரு குமாரன். And he is the son of Jacob. அவனுடைய வாழ்க்கையைப் பத்தி பைபில்ல நாம் ரெண்டு இடங்கள்ல பார்க்கிறோம். And we can see his life in the 2 places in Bible. ஒன்று ஆதியாகமும் 49ல அவனுடைய தகப்பன் அவனைப் பற்றி பேசுகிறார். In Genesis chapter 49, his father speak about him. உபாகமும் 33ஆம் அதிகாரத்தில ஊழியக்காரனாகிய மோசே அவனைக் குறித்து பேசுகிறார். And Deuteronomy chapter 33, the servant of God Moses is speaking about him. சில வேத பகுதிகளை நீங்கள் படிக்கும்பொழுது. When we read about some of the scriptures. ஆதியாகமும் 49ல பார்க்கும்பொழுது தன்னுடைய பிள்ளைகளைக் குறித்து ஒவ்வொரு விதங்களிலே யாக்கோபு சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். In Genesis chapter 49, and he is giving a certificate about every son in the Genesis chapter 49. அப்படி தகப்பனாலே குற்றஞ்சாட்டப்பட்ட சில பிள்ளைகள்
உபாகமும் 33ல பார்க்கும்பொழுது ஊழியனாலே பாராட்டப்பட்டிருக்கிறார். And who was accused by his father in Genesis 49 and was accepted and certified by Moses in Deuteronomy chapter 33. ரூபனை குறித்து உபாகமத்திலே நாம் ஆதியாகமத்திலே பார்க்கும்பொழுது அவனைத் தாருமாறாக சபிக்கிறார். And when we look unto Reuben in chapter 49 of Genesis and he was perversely cursing him. ஆனால் மோசே அவனைக் குறித்து பேசும்பொழுது ரூபன் பிழைப்பானாக அப்படின்னு சொல்லுது. But when Moses speak about him, he said so, Reuben prosper. ஆனால் நாம் இந்த நாட்களிலே பாக்கியவன்களாய் மாறும். So we should become a blessed one in these days. கிருஷ்டவ வாழ்க்கையிலே நம் நிர்பாக்கியமுள்ளவர்களாய் மாறக்கூடாது. In Christian life, I mean, should not become a wretched state. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் பாக்கியவனாக இருக்கும். A child of God always must be a blessed one. இப்ப நான் பாக்கியவன் என்ற சப்ஜெட்ல போனேன்னா மூனு மாசம் பேசலாம். If I want to speak about this topic of blessedness, I can speak for 3 months. ஏனா பழையர்ப்பாட்டில் எவ்வளவு பாக்கியவன்கள் இருக்கிறார்கள். புரியர்ப்பாட்டில் ஏசுவே ஒரு கூட்டம் பாக்கியவன்களை அறிமுகப்படுத்துகிறார். In Old Testament, there are many blessed people we can find, but in New Testament, Jesus was introducing many blessed people. மலைப்பிரசங்கத்தில் ஏசு என்ன சொல்கிறார்? இருதையத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவன். About preaching in the sermon, what Jesus said, and those of pure in heart are blessed. 128 சங்கீதம் ஒன்று என்ன சொல்லுகிறது? கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக்கொள்றோம்? And what we understand from this? நாம் இந்த நாட்களில் பாக்கியவன்களாய் மாறும். And we should become a blessed in these days. ஆவிக்குறிய வாழ்க்கையில வந்துட்டு பிறகு. After coming to the spiritual life. நம் நிர்பாக்கியமுள்ளவர்களாக மாறக்கூடாது. And we should not become a wretched man. நீங்கள் சபையைக் குறித்து, சபைகளைக் குறித்து, ஏழு சபைகளைக் குறித்து வெளிப்படுத்தலே படிக்கலாம். We can read about the seven churches in book of Revelation. அதுல ஒரு சபையைப் பத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா. When we meditate about one of the church. அது பரிதுபிக்கப்படத்தக்க ஒரு நிர்பாக்கியமுள்ளது. வெளிப்படுத்தல் 3:17. And 3:17 of Revelation. நீ நிர்பாக்கியமுள்ளவனோ? நிர்பாக்கியமுள்ளவன். And you are wretched. ஒரு ஆவிக்குறிய சபையினுடைய நிலவரம் எவ்வளவு மோசமாக இருக்கிறதென்று நீங்கள் பார்க்கலாம். You can see how bad and worse the state of the spiritual church. நாம் நிர்பாக்கியமுள்ளவர்கள் அல்ல. And we are the not a wretched one. நாம் பாக்கியவன்களாய் மாறும். And we must become a blessed one. நான் அதான் சொன்னேன், பாக்கியவன்கிறது ஒரு பெரிய சப்ஜெட். And that's why I said, and blessedness is a great subject. ஆனா நீ பாக்கியவனா இல்லன்னா, நீ முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவனாய் மாறமாட்டாய். If you are not blessed and you cannot take part in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவனும் பரிசுத்தவனுமாயிருக்கிறான். And he who is a partaker of the first resurrection is a holy and blessed. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக்கொள்ளுகிறோம்? What do we understand from this? ஒரு தேவனுடைய பிள்ளை பாக்கியவனா இருந்தாதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு வருவான். A child of God who is taking part in this first resurrection and who is blessed and is holy. முதலாம் உயிர்த்தெழுதல பங்கிடையாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை நாம் அடைய முடியாது. If you are not taking part in the first resurrection and you cannot attain the greatness in your life. வாசியங்கள். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் யாரா மாறுறான்? யாரா மாறுறான்? பாக்கியவன். இரண்டாவது யாரா மாறுறான்? அவன் பரிசுத்தவனாய் மாறுகிறான். And first he become a blessed and secondly he become a holy one. அப்ப கிருஷ்டவ வாழ்க்கையில முதலாவது நாம் பாக்கியவன்களாய் மாறும். In this Christian life and we must become a blessed one. ஆவிக்குறிய வாழ்க்கையில வந்துட்டு பிறகு நீங்க பாக்கியவன்களாய் மாற வேண்டியது அவசியம். After coming to the spiritual life, it is very needed for you should become a holy and blessed. நமக்கு ரசிப்பு கொடுத்ததே ஒரு பாக்கியம்தான். And salvation is given to us and that it is a blessedness. முழு உலகத்துக்காக ஏசு ரத்தம் சிந்தினாலும். Even the Lord shed blood for the whole world. நம்மள தேடி பிடிச்சு ரசித்தாரே, எவ்வளவு பேர் இன்னும் ரசிக்கப்படல. He sought after us and saved us and many of us not saved yet. அப்ப நாம ரசிக்கப்பட்டமே அது ஒரு பெரிய பாக்கியம். And we got saved and that is a great blessedness. ரசிக்கப்பட்ட ஜனங்கள் கோடிக்கணக்கான வேறு இருக்கும்பொழுது நம்மள அபிஷேகம் பண்ணாரே, நம்ம இன்னும் பாக்கியவன்கள். When crores and crores of people were saved yet, but still the Lord anointed us and yet more we are blessed. அபிஷேகம் பெற்ற கிருஷ்டவர்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கில் லெச்சக்கணக்கில் இருக்கும்பொழுது நம்மை பரிசுத்தவாங்களுடைய ஒளியிலுள்ள பரிசுத்தவாங்களுடைய சுதந்தரத்தில் கொண்டு வந்தாரே, அப்ப நாம் இன்னும் அதைவிட பாக்கியவன். And many anointed people and thousands and lakhs of people are formed in this world, yet the Lord brought into the light of the saints of God and that it is more blessedness. இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறோம் பாருங்க, இப்ப வருகைக்கு ஆயத்தப்படுறோமே, ஆனால் அதைவிட பாக்கியவன். And we came to this church and we are getting ready for the rapture and yet we are more blessed. உண்மையாகவே வருகையில என்னைக்கு நம்ம போறோமோ அன்னைக்கு நம்ம பாக்கியவன்கள் என்பது நிரூபிக்கப்படும். Really, when we are taken up in the rapture on those days, it was we proved that we are blessed. முதலாவது நாம் பாக்கியவன்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். First, we have to believe that we are blessed people. நாங்குடைய யோசிச்சு பாப்பே, சில நேரத்தில் உட்கார்ந்து யோசிச்சு பாப்பே, என்ன சம்பந்தமில்லாம நம்ம இதுக்குள்ள வந்து மாட்டிட்டோமே. And sometimes I used to come for and think so and without anything, any relationship, we have come and caught here. நமக்கு CPM க்கு பெண்டிகாஸ்டுக்கு ஏசு இதெல்லாம் சம்பந்தமில்லாத ட்ராக்ல போன ஒரு ஆள கொண்டு வந்து
கொண்டு தேடி புடிச்சி கொண்டு எங்க உட்கார வச்சாரு, சேர்ல உட்காரான்னு சொன்ன மாதிரி. And we are not related to this track in Pentecostal church, but the Lord sought after us and made us to sit here. ஆண்டவருடைய நோக்கத்துல எப்படி வச்சிருக்கார் பாருங்க. And see how the Lord kept us in his purpose. பாஸ்டர் பிரபாகர் அடிக்கடி சொல்லுவாரு. Pastor Prabhakar used to tell often. நான் மட்டும் இயேசுவை பிடிச்சிருந்தேன் எப்பமோ ஓடி போயிருப்பேன், அவர் பிடிச்சிட்டாரு அதனால தான் இது வரைக்கும் நான் ஓடாம இருக்கேன். If I have hold Jesus and I would have left somewhere, but then Jesus had hold me, I am never staying in him. ஏனா எனக்கு வந்த ஊழியத்துல வந்த பிரச்சனைகள் இல்ல, நான் அவர் கையை பிடிச்சிருந்தேன் எப்பவும் நினைஞ்சிருப்பேன், ஐயா வேண்டவே வேண்டாம் விட்டுரு நான் போயிட்டு இருப்பேன். ஆனா பிடிச்சது யாரு? அவர் பிடிச்சிட்டாரு, அவர் விடவே மாட்டேங்கிறாரு. The problems which I was facing in the ministry was so many, and if I have held his hands, I would have left him, but he held my hands, so I was still at saving. அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்கு, உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ என்ன செய்யணும், தேவனை ஸ்தோத்திரிக்க கடவாய். So in the Bible say, for the good land the Lord have given, you must praise him. நீ புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அந்த நல்ல தேசத்துக்காக நீ என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். ஆண்டவரே இந்த பாக்கியம் கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம். When you eat, drink and rejoice in this good land, and you must offer praises and think you're giving thanks to the Lord for giving you good land. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. And blessed is the people that made Lord as his home. அப்ப நாம் தான் பாக்கியவான்கள். And we are the blessed people. எந்த சூழ்நிலையிலும் நாம் நிர்பாக்கியமுள்ளவர்களாக நினைக்க கூடாது, போயிரவே கூடாது. At any kind of situation and we should not go to the wretched state. ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணுமே இருக்காது. And sometimes we do not have anything in this world. உலகத்துல எவ்வளவு இழக்கறமோ பரலோகத்துல அவ்வளவு என்ன செய்யுது, இங்க மைனஸ் ஆகுதுன்னா அங்க கூடுது, இங்க பிளஸ் ஆகுதுன்னா அங்க மைனஸ் ஆகுது. Whatever we lose in this world and we become plus in this heaven, and whatever it is going to plus in this heaven, we become loss in this earth. நம்ம ஆளுங்க ரெண்டு சைடுலயுமே பிளஸ் ஆகணும்னு பாக்குறாங்க, அது எப்படி முடியும்? And other people want to become and add in more both the places. அந்த ஐசூரியவான் அந்த தரத்தரன் விஷயத்துல ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ பூமியில எல்லாவற்றையும் அனுபவித்தாய், இப்ப நீ கஷ்டப்படுகிறாய். அவன் எல்லாவற்றையும் தீமையை அனுபவித்தான், அவன் என்ன செய்யறான், இன்னைக்கு நன்மை அனுபவிக்கிறான். நீ நன்மை அனுபவிச்ச, இப்ப தீமை அனுபவிக்க. A rich man in a poor state, Abraham is giving confession that, and you have attained good things in your life, now you are thinking and you are experiencing evil, and those days he was experiencing evil, now he experience good. நல்ல சாப்பிடுறவங்க, நல்ல டிரஸ் போட்டுருக்கவங்க, நல்ல கார்ல போறவங்க, பிளைட்ல போறவங்க, நல்ல விசுவாசிகள் பணக்காரங்களா இருக்கிறவங்கள பாத்துக்கிட்டு நீங்க எல்லாம் என்ன செய்யாதீங்க, ஐயோ போச்சே நமக்கு எல்லாம் இப்படி கிடைக்கலையே, பிறந்தா இப்படி எல்லாம் பிறந்திருக்கணும் அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். இப்படி பிறந்தது நல்லது, நான் எங்க போயிருவேன், எனக்கு என்ன இருக்கு, பரலோகத்துல ஒரு இடம் இருக்குங்கிற ஒரு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். And looking into the rich people, those who go by car and flight, and you should not have a base about thing, and you must have a hope and realization and believe that I will be caught up in the rapture. நீ பாக்கியவான், you are blessed. எப்படி இவன் பாக்கியவனா மாறுறான்? How he became blessed? ஆதியாகமம் 49:20 பார்க்கும் பொழுது, when we look at the book of Genesis chapter 49:20, ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். Out of Asher his bread shall be fat. கொழுமையா இருக்கும்னா டெய்லி பிரியாணி சாப்பிடுறது இல்ல, நம்முடைய ஜீவியத்துல கொழுமையான ஆகாரங்கிறது உபதேசத்தை காண்பிக்கும். The royal dentist in our doctor, it shows that we are having a flourish of prosperous doctrines. அவனுடைய ஆகாரம் எப்படி இருக்கும்? அவனுடைய ஆகாரம் எப்படி இருக்கும்? கொழுமையா இருக்கும். And how his bread, it shall be made fat. எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது பாலை உண்ணத்தக்க ஒரு கூட்டம் இருக்கிறது, பலமான ஆகாரத்தை புசிக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கிறது. And when we look at the book of Hebrews, and there are the group of people, and those who take milk and those who take and are sound food. வாசிங்க. பாலுங்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பலமான ஆகாரம், a strong meat. நீங்க பாருங்க, உலகத்துல எல்லாரும் நல்ல அழகா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் எதை சாப்பிட்டான்? வெட்டிகள் என்ன வீட்டில் பிறந்துகிட்டு இருக்க, இதை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு இருந்தானா? எப்படி இப்ப இப்ப ஒண்ணு இப்ப அந்த செடிகள் இருந்து இங்க தவிக்கிட்டு இருக்க, அதுவும் வெட்டிகளி தான், அதை சாப்பிட்டு இருந்தானா? இல்ல, அது ஒரு கிழங்கு. And locust is like an N. அந்த கிழங்க புசித்தான், அது அவனுடைய ஆகாரம். And he was consuming that yam and that was his food. அடுத்து என்ன சாப்பிட்டான்? And then what he did eat? காட்டு தேன். அது எதை காண்பிக்கிறது? தேனிலும் தெளி தேனிலும் மதுரம் வசனம். And that is wild honey which is tasted more than honey, that is the word of God. இயேசு சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சாப்பிட்டாரு? And when Jesus was young, what did he eat? மத்தேயு 3ல நீங்க பாக்குறீங்க, யோவான் ஸ்நானகன் என்ன சாப்பிட்டாரு? வாசிங்க, 3:3, அவன் வெட்டுக்களையும் காட்டு தேனும். 4வது வசனம்,
மத்தேயு 3:4. இந்த யோவான் ஒட்டகமையின் உடையைத் தரித்து தன் அறையில் வார்க்கச்சை கட்டிக்கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. இங்கிலீஷ் எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க இங்கிலீஷ். And his meat was locust and wild honey. அப்படின்னு என்னது? அது ஒரு கெலங்கு. And it is a kind of am, a potato. சரி. ஏசு சின்னபிள்ளை என்ன சாப்பிட்டாரு? சொல்லு. What Jesus ate in his young age? நங்கை. என்னது? வெண்ணையும் தேனும் சாப்பிட்டாராம். அவங்க பாத்துச்சுந்துக்காங்க. பைபில்ல வசனத்தான் சொல்லிருக்காங்க. ஏசாயா திருக்கதர்சன புஸ்தகம் 9:16. வாசி. 7:15. சரி, தப்பு. 7. 15. 15. தீமையை வெறுத்து நன்மையைத் தெரிந்துகொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். எதை சாப்பிடுவாரு? நன்மை தீமை தெளிவான அறிவு வர்ற வரைக்கும் அவர் எதை சாப்பிடுவாரு? வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவாரு. Until he get good knowledge of the evil and good and he consume butter and honey. அது என்ன வெண்ணை? And what is that butter? பால் அல்ல. பால் வந்து வசனம். இது அடுத்த ஸ்டெப்புக்கு போயி, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருக்கு. என்னது? உபதேசம். And milk is the word of God. It is not this, it came to the next step and it is a doctrine. குழந்தைகளுக்கு எதை கொடுப்பாங்க? பால் கொடுப்பாங்க. And for the child they give milk. வளந்த பிள்ளைகளுக்கு பலமான ஆகாரம் கொடுப்பாங்க. For the grown up child and they give the strong meat. ஏசுக்கு பால் கொடுத்தாங்க ஒரு டைம். அது அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க வந்தாரு? வெண்ணைக்கு வந்துட்டாரு. And Jesus was given milk at one stage and next stage he came to eat this butter. பால் வரவச்சி தைராக்கி தரையே தைர கடஞ்சி எது வரும்? வெண்ணை வரும். And with milk, milk becomes curd and when it is curdled, it becomes butter. வேத வாக்கியங்களை சும்மா படிச்சால்ல, அதை ஆராய்ந்து பாக்கணும். அப்ப வெண்ணை நித்தி ஜீவன் கிடைக்கும். Just not only reading the scripture, we have to meditate and we have to examine and then it becomes eternal life. ஆசேருடைய ஆகாரம் எப்படி இருக்கும்? கொளுமையானது. The bread of Asher with big bay flat. நம்ம வந்து சும்மா சுவிசேஷம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. It is not only just we are hearing the doctrine. சுவிசேஷம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். And gospel is the initial state. பூரணம் வந்து உபதேசம். And perfection is a doctrine. தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம். And it is a doctrine concerned to the word of God. கிருஷ்டுவின் உபதேசம். And it is the doctrine of Christ. கிருஷ்டுவின் உபதேசத்தை உடையவன் இல்ல, கிருஷ்டுவின் உபதேசம் இல்லாதவன் கிருஷ்டுவின் உடையவன் அல்ல. And he do not have the doctrine of Christ, belong not to Christ. ஏன் பெண்டிகாஸ்டுகாரங்க மத்தவங்களோட மிங்கிலாக மடக்கறாங்கன்னு ஒரு கொஸ்டி. And there was a question, why the people of Pentecost are not mingling with others? ஆரம்ப காலங்களில் மிங்கிலாயிட்டுண்டோ. In the initial state and we were mingling with them. அப்பப்ப செமினார் வைப்பாங்க. And we used to conduct seminars. எல்லா பாஸ்டர்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. All the pastors will attend the seminar. இப்ப இண்டிபெண்டன் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ற மாறி நம்ம ஆளுங்களும் போய் அட்டென்ட் பண்ணுவாங்க. And independent pastors are gathering and we people also will gather there. ஒரு காலத்தில் மதிரையில மீட்டிங் வைக்கும்போது ஆஸ்பான் மீட்டிங்ல, நம்ம மீட்டிங்ல தான் ஆஸ்பான் பேசுறாரு. And Asman went at Mathura meeting and he was speaking in that meeting. ஆஸ்பான்னா ஒரு பாரின் பிரீச்சர். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மீட்டிங்ல அவரு பேசுறாரு, நம்ம பாஸ்டர்ஸ் உக்காந்துருக்காங்க, அவரும் பேசுறாரு, நம்ம ஆளுங்களும் ஹீலிங் பண்றாங்க, அவரும் ஹீலிங் பண்றாங்க. அது ஒரு காலம். You could have heard about Pastor Asman and he was a famous preacher in the independent church and he was preaching in our church and the people also were preaching. இப்ப அடிக்கடி செமினார் வச்சி வசனங்களை பேசுவாங்க. Often they used to conduct seminars and speak the word of God. ஒரு பாக்கியராஜின் ஒருத்தர் இருந்தாரு. And there was a brother called Bakiraj. அவரு கொஞ்சம் பைபில்ல ஸ்காலர் நம்ம இதில. And he was a scholar in Bible in our congregation. இவங்க 18 வசனம் பேசினா இவருக்கு சான்ஸ் கொடுத்தவனே 19 வசனம் பிடிப்பாரு. And when he was speaking about 18th verse and he will take hold of 19th verse. உபதேசத்தில் அவங்களை ஒன்னுமிலமாக்கிடுவாரு. And through the doctrine and he will make them one. ஒரு நாலு மீட்டிங் அட்டென்ட் பண்ணவனே அவங்க பாத்தாங்க, இனிமே சிபியும் கரை நிச்சயக்கூடாது. எப்ப வந்தாலும் எடக்கமடக்கான வசனத்தைச் சொல்லி நம்மள வந்து நிச்சயிச்சிருந்தாங்க. டம்மி பண்றான் சொல்லி இனிமே வேண்டானாங்க. அதோட இவங்க ஒரிங்கிட்டாங்க. அதனைலிருந்து நாம் வேறுபாட்டின் ஜீவிதுக்கு வந்துவிட்டோம். When they have given a strong meat and they were departed him because and they are making confusion trouble and they thought it out of us and we have gotten through the doctrine of life of separation. நீ புசித்து குடித்து உபதேசத்தில் கொளுமையானவனாய் மாறு. You must become eat and drink and become so flourish in the doctrine. நீங்க புசித்து குடித்து இல்லாதவர்களுக்கு அதை என்ன செய்ங்க? என்ன செய்ங்க? வாசிங்கது. நீங்க புசிச்சு குடிச்சிட்டு விட்டுறக்கூடாது. அந்த உபதேசத்தை மத்தவங்களுக்கு என்ன செய்ங்க? அனுப்புங்கள். Eat and drink and send the doctrine to others and give to them. நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொளுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். கொளுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து, அது என்ன? கொளுமையானதை புசித்து உபதேசத்தை புசித்து மதுரமான வசனத்தை நீ குடித்து நீ என்ன செய்ய? மத்தவனுக்கு இல்லாதவனுக்கு கொடு, உபதேசத்தைச் சொல்லு. Eat and fat and drink the sweet, this means that you have to take the word of God and doctrine and give it to others that do not have. அதனால நம்ம மத்தவங்க பாத்தவனே நம்மள பாத்தவனே அவங்க வெட்டிட்டு போறாங்க, நம்ம இழுத்துக்கிட்டே போறோம். So those who come and we are not calling them and they go behind.
பரலோகத்துல போய் என்ன ஆக போதுன்னு தெரியல, எல்லாம் தனித்தனி வீதி வச்சிருவாங்களான்னு தெரியல. I don't know what is going to happen in the heaven, they are going to have different streets. ஒன்னு யோவான்ல பார்க்கும்பொழுது, ரெண்டு யோவான்ல பார்க்கும்பொழுது, When we look onto second John, இந்த உபதேசத்தை ஒருத்த ஏத்துக்கிடாத அவனுக்கு விஷ் கூட பண்ணாத அப்படின்னு பைபிள் சொல்லு. And the Bible say, when one is not accepting this doctrine and you should not even accept them. ரெண்டு யோவான் 9:10-11. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். இதனாலதான் நம்ம ஒதுங்கி கொஞ்சம் அமைதியா போய்கிட்டே இருக்கோம். So we are laying aside and we are keeping silent. கிறிஸ்துவின் உபதேசம், அந்த டாக்ட்ரின் ஆஃப் கிறிஸ்ட். கிறிஸ்துவின் உபதேசம் இல்லைன்னா அவன் பிதாவையும் குமாரனையும் இல்லாதவன். If there is no doctrine of Christ and he who will know father and son. உபாகமம் 33:24 பார்க்கும்பொழுது, When we look into Deuteronomy chapter 33:24, அங்கே ஆசேர் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned Asher is a blessed. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இங்கே ஆசேரை குறித்து சொல்லியிருக்கிறது, புத்திர பாக்கியம் உடையவனாய் இருப்பான். Asher be the accepted of his children. தன் சகோதரருக்கு பிரியமாயிருப்பான். He is acceptable to his brethren. தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். And he will dip his foot in oil. அது எதை காண்பிக்கிறது? What does it show? ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு சகோதர ஸ்நேகம் முக்கியமானது. After coming to the fellowship of the spiritual life and we must have the brotherlyhood. கண்ட சகோதரனத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? And he could not see having love with his brother who see, and how we have the love upon brother who do not see. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். And he who hated his brother is a murderer. அவன் பாக்கியவான்னு சொன்னா சகோதரரோடு ஐக்கியமாக இருந்தான். When we say he is blessed and he should have the fellowship of unity with his brother. தன் காலை எண்ணெயிலே தோய்த்தான். He dipped his foot on oil. இது அவனுடைய ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்கும். And this shows his blessed spiritual life. யோபுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது. And Job had such a life. யோபு ஒரு காலத்துல வசதியா இருக்கும்போது தன் காலில் காலை எதில கழுவினான் சொல்லுங்க? யோபு வசதியா இருக்கும்பொழுது தன் கால்களை எதில் கழுவினான்? நெய்யில கழுவுனானா? எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க. And see how Job was lived when he was so rich and he was dipping his foot with ghee. யோபு 29:6. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். என் பாதங்களை எதில கழுவுன? நெய்யில கழுவுனங்கற. I washed my steps with butter. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? உபதேசத்துல உன் கால்கள் கழுவப்படணும். And your foot must be washed by the doctrine. உன் கால்கள் உபதேச, அதாவது வெண்ணையில இருந்து அடுத்த ஸ்டெப் தான் இது சொல்லுங்க. வெண்ணையில இருந்து அடுத்த ஸ்டெப் தான் நெய். And the next step of butter is ghee. அப்ப நீ இன்னும் உபதேசத்துல இன்னும் நீ டெப்த்துக்குள்ள போகணும். And you still you have to go deep in the doctrine. கிறிஸ்துவின் உபதேசம் உன்னை கிறிஸ்துவை போல மாற்றணும். The doctrine of Christ must change you like Christ. கோபிச்செட்டி பாளையத்துல ஒரு பிரசங்கம். At Gopicheti Palayam there was a preaching. நான் ஒரு சப்ஜெக்ட் பேசறேன்னு கொடுத்துட்டேன். And I have given a topic to speak about a subject. கோபுரங்கள். It was towers. RSS அவ்வளவு பேரும் எழுப்பிட்டான். All the RSS people rose up. எங்களுக்கு தான் கோபுரங்கள் இருக்கு. And we have towers. எங்க கோபுரங்களை தாக்கி பேசத்தான் இவன் வர்றான்னு சொல்லிட்டான். And he have come here to attack and speak about our towers. நான் போய் ஃபெய்தம் எங்க இருக்குன்னு தேடினா பிரதர் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காரு. And when I was seeking after this faith home and brother was sitting in a police station. எப்பா எங்கடா ஃபெய்தம் கேட்டேன். நான் ஸ்டேஷன்ல இருக்கேன் கொஞ்சம் நில்லுங்க. I asked where is faithum and he said so I was standing in station and I will come. என்னன்னு கேட்டா கோபுரங்கள் அப்படிங்கிறது இந்து வார்த்தை. I asked reason the meaning for the term for the towers as a meaning of the skin to work. போட்டிருக்கிற ஃப்ளக்ஸ் எல்லாம் கோபுரங்கிறத அழிக்க சொல்லு. In all the flexboard I asked you to erase the term as கோபுரங்கள். அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஃபுல்லா போட்டான். On the day newspaper it was published. எப்படியோ நமக்கு பப்ளிசிட்டி ஆகிட்டே வருது. And now it become a publicity to us. அவனே என்ன கோபுரங்களை பத்தி பேச போறாரு? I asked whatever he is going to speak. அத வந்து எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். In little term they have to give us. திருப்பி ஒரு பைபிளும் கொடுத்து நாம் பேசுற 12 கோபுரங்களையும் செஞ்சோம். நோட் பண்ணி கொடுத்தவனே அப்ப பைபிளையும் கோபுரம் இருக்கா சரின்னு விட்டான். I gave the bible and all the 12 points of towers I'm going to speak and they said so there are towers even in the bible and the rectors. மத மாற்றத்தை பத்தி பேச கூடாது. And you should not speak about the conversion of this religion. பயங்கரமான மீட்டிங் அது. பஸ் ஸ்டாண்ட் பக்கம். And it was a great meeting near bus stand. பேசுற திடல் வந்து பெரியார் திடல். And the meeting hall is near the பெரியார் meeting hall.
நான் ஸ்டேஜில் நிக்கிறேன், பெரியார் இதில் நிக்கிறார். I was standing in the stage and Periyar was standing near by me. பெரியார் செல்லாம் நிக்குது. And the statue of Periyar is standing. கேட்ல போலிஸ் நிக்குது, RSS புள்ள நிக்கிறா. என்ன பேச போறோம்? Near the gate and police people and all the RSS people were standing. எல்லாம் பேசி முடிச்சு வரும்போது. When all was spoken and came. First day முடியப்போது. At the end of the first day meeting. நான் சொன்னேன், சிந்திக்க மறுப்பவன் என்று சொல்லுகிறார் பெரியார், சிந்திக்க மறுப்பவன் முட்டாள் அப்படின்னு பெரியார் சொல்றார். And those who got the fail to thought and he is a fool said by Periyar. நான் சொன்னேன், கடவுள் இல்லை என்று சிந்திக்க மறுப்பவன் முட்டாள். I said, so those who are not thinking about God and he is a fool. பெரியார் டீம் அமைதியாயிட்டா, ஒன்னு தோறும் பேசவே இல்ல. And the Periyar team, they kept silent, they could not speak. கடைசில சொன்னேன், மதம் மாற்றம் முக்கியமல்ல, ஒருவனும் கிருஷ்ணவனாய் மாறவே வேண்டாம். எல்லாரும் கிருஷ்ணவை போல மாறினால் போதும்னு பேசினேன். At last I said, so there is no need of conversion of religion, no need to change the religion and only if you turn into a Christian. ஒருத்தரும் கிருஷ்ணவன மாறாத. And no one need to become a Christian. ஆனா அவளவரும் கிருஷ்ணவாய் மாறணும். But everyone must become a Christ. புடிச்சா. அவன் கேட்ச் பண்டா. And there he caught the point. சுத்தி சுத்தி மாற்றத்துக்கு வந்துட்டாரு, மாற்றம்னு சொல்லிட்டாரு, மாறுன்னு சொல்லிட்டாரு. அவர் உடனே என்கொரி கூப்பிட்டா. At last he said, so that he was speaking about conversion and we must call him for inquiry. காலையில பத்து மணிக்கு வர சொன்னேன். And 10 o'clock we came there. நான் சொன்னேன், நல்ல வார்த்தையை கேட்க சொன்னேன், நாங்களும் சீடி எடுத்துருக்கோம். அவன் சொல்றான், எடுத்து போட்டு பாருன்னு. கடைசில போயிட்டா. At last he was leaving the matter and went. எதுக்கு சொன்னேன்? Why I saying this? இந்த உபதேசம் உன்னை எப்படி மாத்தோம்? இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று அறியோம். ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பா இருப்போம். And we do not know how we are and we are changing and when this appearing and we don't know how we will be transformed. இரண்டாவதாக. Secondly. அவள் பானுவேலின் குமாரத்தி. And she was the daughter of Phanuel. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? பானுவேல்னா யாரு? Who is that Phanuel? அதாவது சில காரியங்கள் மறுவி மறுவி வரும். And some that kind of things will become in different. பழைய ஏற்பாட்டில் மிரியாம் தான், புதிய ஏற்பாட்டில் மரியாள். And Miriam in the Old Testament is Mary in New Testament. பழைய ஏற்பாட்டில் மிரியாம்னு இருக்கலையா? Old Testament it was mentioned Miriam. சென்னையில் வந்து ஹாமில்டன் பிரிட்ஜ்னு இருந்துச்சு. And at Chennai there was a Hamilton Bridge. அது இழுத்து இழுத்து நம்ம சென்னை ஆளுங்கெல்லாம் பேசி அம்பட்டன் வாராவதியா மாறிடுச்சு. And when the Chennai people when their colloquial language when they speak and it become Ambattan. அம்பட்டன் வாராவதினா என்ன தெரியும்ல? ஷேவ் பண்றவன், முடி வெட்டுறவன். ஹாமில்டன் மாறி எப்படி மாறிடுச்சு? அம்பட்டன் வாராவதியா மாறிடுச்சு. And Hamilton was changed, it was turned into a different. அதுபோல. Likewise. மிரியாம் பழைய புதிய ஏற்பாட்டில் மரியாள். And Old Testament in Miriam and New Testament is called, she is called as Mary. பழைய ஏற்பாட்டில் பெனியேல், புதிய ஏற்பாட்டில் பானுவேல். And Beniel at the New Testament and Phanuel at New Testament. ஆதியாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா. When we look into Genesis. 32:30 பார்க்கும் பொழுது. At 32:10. அப்பொழுது யாக்கோபு. 32:30. 32:30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னா அதுக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெனியேல் என்று சொன்னால் தேவனுடைய முகம் என்று அர்த்தம். I have seen God face to face. When we say Peniel, it is I am looking up to see him face to face or God face. இது இழுத்து 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 புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது எப்படி மாறிடுச்சு ஸ்டைலா? பானுவேல். அதனால நம்ம ஆளுங்களை இப்ப பானுமதி, பானு அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. And dragging these level word become a Phanuel at a New Testament. பாதிவரி ஷீலான்னு பேர் வச்சிருக்காங்க. And some they have the name as Sheila. அப்படிதானே? பாதி சிஸ்டர்ஸுக்கு ஷீலான்னு வச்சிருவாங்க. கேட்டா பவுலோட மனைவின்னு. அப்ப பவுலுக்கு வேறு மனைவியே. And they used to tell it is a wife of Saint Paul and Paul do not have any for wife. பவுல் ஷீலாவை கூட்டி கொண்டு போனான்னா ஒரு சிஸ்டர் கூட்டி போயிட்டான்னு அர்த்தமா? அப்படி அல்ல. ஷீலாங்கிறது ஆம்பளை பையன் பேரு. And Sheila, it is the name of a male. அப்படிதானே? அவனுடைய சரியான பேரு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஷீலா கிடையாது, என்னது? சைலஸ். சைலஸ் இன் இங்கிலீஷ். இது இன்னொரு இடத்துல பைபிள்ல வருது, சில்வானு. In other name it is called as Silvanus. சில்வானுவை கூட்டி கொண்டு இப்படி சிஸ்டர் ஆகிருவாங்கன்னு தான் திருப்பி பைபிள்லயே மாத்திட்டாங்க போல இருக்கு, சில்வானுன்னு சொல்லி. So they have turned the English term as a Silvanus in Bible. மலையாளத்துல பவுலோசும் சீலோசும். அப்படிதானே? சென்னையில ஒரு பையன், ஒரு வீட்டுல ட்வின்ஸ் பிறந்தாங்க. அதுக்கு பாஸ்டர் வெஸ்லி வச்சிருக்காரு, பவுலோஸ் சீலோஸ். சென்னை தி ட்வின்ஸ் வேர் தேர். பவுலோஸ் பவுலோஸ் சைலோஸ். அண்ட் பாஸ்டர் கா கிவ் எ நேம் அஸ் பவுலோஸ் அண்ட் சைலோஸ். பரவால, சைலோஸ் ஊழியத்துல இருக்கான். அண்ட் சைலோஸ் ஹி வாஸ் இன் மினிஸ்ட்ரி நவ. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, வை ஐ சே திஸ், பெனியேல் தான் எப்படி மாறி வருது? நான் முகமுகமாய் தேவனை கண்டேன். And Peniel means I have seen God face to face. தேவனின் முகத்தை நான் பார்த்தேன். I have seen the face of God. ஆனால் அந்த இடத்துக்கு பெனியேல்னு பேர் வச்சு. So the name was called as Peniel. இது அப்பமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. At that time itself it was changed a little. எப்பமே மாற ஆரம்பிச்சிருச்சு? When it was changed.
அப்பமே பெனியேல் பெனுவேலா மாறிச்சு, புரியர்ப்பட்ட வரும்போது பானுவேலா மாறிச்சு. And Penuel it becomes Benuel, at New Testament it becomes Fanuel. அது பைபில் நீங்க பார்க்கலாம், ஆதியாகமத்திலே பார்க்கலாம். And we can read in Genesis. அவன் பெனுவேலுக்கு வந்தான். And he came to Benuel. இதைக் குறித்து நீங்கள் நியாயாதிபதிகள் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள்ல படிச்சீங்கன்னா பெனுவேலின் கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கு. And there was a tower called Tower of Benuel. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8:17, நியாயாதிபதிகள் 8:17. 8:17 of Judges. அப்படி அப்பமே பெனியேல் எப்படி மாறிச்சு பாருங்க. பின்பு அவன் சேபாவை சல்முனா. 8:17. பெனுவேலின் கோபுரத்தை இடித்து. பெனுவேலின் கோபுரம். And the Tower of Benuel. இது புரியர்ப்பட்ட வரும்போது என்னாச்சு? பே பாவாயிருச்சு, பானுவேலாய் மாறிச்சு. இப்ப நம்ம வீட்ல எல்லாருக்கும் மூனு பானு இருக்காங்க, அந்த பானு, இந்த பானு, எல்லா பானு இருக்காங்க. In the New Testament it becomes Fanuel. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய முகம். The meaning is a face of God. இந்த அன்னாளுடைய அப்பா, இல்ல அவங்க பேர் வந்து பெனுவேல். And father of Anna is called as a Fanuel. அவள் பானுவேலின் குமாரத்தி. And she was the daughter of Fanuel. தேவனுடைய முகத்தை பார்க்கும் வாழ்க்கை. And having the light to see you become the face of God. You must become a blessed. நீ இரண்டாவது தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடியவனாய் இருக்க. Second, you must be the one to see or behold the face of God. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய முகத்தை மட்டும் எனக்கு மறச்சிராதீங்க. And some may say, hide not your face from me. உம்முடைய முகத்தை எனக்கு காட்டுங்க. Show your face to me. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். And we are living a life to face him. ஒரு இடத்துல மோசே சொல்றான், ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையைப் பார்க்கணும். At one place and he said, so Moses, I want to behold your glory. அப்ப ஆண்டவர் சொல்றா, நீ ஒரு இடத்துல வந்து நில்லு, நான் உனக்கு மகிமையைக் காட்டுறேன். And God said unto him, you stand in a place where I will show your glory. என் முகத்தை நீ காணமாட்டாய். But you will not see my face. யாத்திராகமம் 33. 20. நீ என் முகத்தைக் காணமாட்டாய். நீ என் முகத்தைக் காணமாட்டாய். ஆனா இங்கே இவன் சொல்றான், நான் தேவனுடைய முகத்தைப் பார்த்துட்டேங்கறான். And he said, so you will not see my face, but here he say, I have seen the face of God. நம்முடைய நோக்கமே, புரியர்ப்பட்ட சபையினுடைய நோக்கமே தேவனுடைய முகத்தைப் பார்க்கிறது. Our purpose and the purpose of the New Testament church is to face, they see the face of God. இந்த உலகத்துல ஊழியக்காரன் எல்லாத்தையும் விட்டதுக்கு காரண என்ன? விசுவாசி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது காரண என்ன? ஒரே காரண, யார பாக்கணும்? யார பாக்கணும்? ஏசுவின் முகத்தைப் பாக்கணும். The reason for forsaking everything in this world of the servants of God believers is to see the face of Jesus. அந்த ஒரே வாஞ்சையில தான் போய்கிட்டு இருக்கோம். And we are going with the same desire. யோபு சொல்றா, நான் அவரைப் பார்ப்பேன். I will behold him. அந்நிய கண்களல், என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். Not my strange eyes but my own eyes, I will see him. 22:4 என்ன சொல்லுகிறது? And what Revelation chapter 22 is forsaking. அவருடைய ஊழியக்காரர் அங்கே போய் அவருடைய, தமிழ் பைபில் தப்பு, தமிழ்ல பைபில் சொல்லிருக்கு, சமூகத்தைத் தரிசிப்பார். சமூகம் எங்க தரிசிச்சிருக்குமே? அங்க போய் என்ன, இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? முகத்தைத் தரிசிப்பார். And they shall see his face. வாசிங்க, தமிழ்ல எங்க, இங்கிலீஷ் எங்க? வெளிப்படுத்தல் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து. நீங்க வாசிங்க, தமிழ்ல வாசிங்க, இங்கிலீஷ் வாசிங்க. அவருடைய சமூகத்தைத் தரிசிப்பார்கள். சமூகத்தைத் தரிசிப்பார்கள்னு இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லிருக்கு. And they shall see his face and his name shall be. முகத்தைப் பார்ப்பார்கள். And they shall see his face. அங்க போய் பரலோகத்துல போய் முகத்தைப் பார்க்கலன்னா திருப்பி எங்க போய் பார்க்கப் போறோம்? And if we do not behold them there and where we will see his face. நீ தேவனுடைய பிள்ளையானால் நீ பாக்கியவான், முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அவன் கிருஷ்டுவின் முகத்தைப் பார்ப்பான், பிதாவின் முகத்தைப் பார்ப்பான். If you are a child of God, you are blessed and he will behold the face of Jesus and his father and they are blessed. மனுஷரில் ஒருவரும், கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாகிய ஏக சக்கராதிபதியை நாம் பார்க்கப் போகிறோம். And we are going to look unto the Godfather and who was not beheld by the men and by the people of men. இந்த குடும்பத்தில வந்த, இந்த கோத்திரத்தில வந்தவள்தான் அன்னாள். And he who come in this tribe is Anna. அன்னாள் சொன்னா கிருபை பெற்றவள், இல்லாவற்றால் தயவு பெற்றவள்னு அர்த்தம். Anna means one who got favor or grace. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல கிருபை தயவு பெற்றவளாயிருக்கும். And the child of God must receive the kindness, the favor and grace from God. இப்ப தயவு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? How we can find that they are having kindness? எல்லாமே நமக்கு பேவரா இருந்தா தயவு இருக்குன்னு அர்த்தமா? If everything is favorable to us, is that they will receive favor? அது ஒரு விதத்துல கரெக்ட். At what point it is correct? தயவுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னதான் சொல்லிருக்கு? பேவர்ன்னா சொல்லிருக்கு. And favor in English mentioned. தேவனுடத்திலிருந்து தயவு பெற்றதுடைய சரியான அடையாள என்ன? What is the real symbol or sign for receiving favor from God? எனக்கு தேவ தயவு கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? And what does it mean that I have got the kindness from God? அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. And there are many explanations behind it. அவருடைய தயவு, நீடிய வாழ்வு. And the long life is his favor. அவருடைய தயவுனால் அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். And they were living dainty because of. இதெல்லாம் தேவனுடைய தயவுல உள்ளது. And these are the kinds of favor. ஆனா உண்மையான தேவ தயவுல நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, உன்னை குணப்படும்படி தேவ தயவு நெஞ்சிட்டே இருக்கும், ஏவிக்கிட்டே இருக்கும். And the real favor of God will make you to come in the mold in a perfect way. ரோமர் 2:4.
அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல். உனக்கு தேவ தயவு இருக்குன்னு சொன்னா உன்னை ஆவியானவர் விடமாட்டார். உன்னை உருட்டிக்கிட்டேதான் இருப்பாரு. And if you have the favor of God and the spirit of God will not leave you. இப்ப சில பிள்ளைகள் நீங்க பாருங்க, ஏய் உக்காரு, எலும்பு, மலங்கால் போடு, கண்ணமுடு, அங்க பாக்காத, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எரிச்சல் பேய்க்கு வந்த மாதிரி வரும். And some when we ask to stay on kneels, close your eyes, bind and they will be getting tormented, irritated. காரணம் என்ன? அவங்களுக்கு தாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அந்த ஒரே கண்ணோட்டத்துலதான் இருப்பாங்க. அவனுடைய சுயாதீனத்தை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. அது போல And like person, they will not speak about the freedom and their intention is that they have to come and grow in a perfect way. உங்களுக்கும் எனக்கும் தேவ தயவு இருக்குன்னு சொன்னா நீ நல்ல சந்தோஷமா நல்ல செல்வத்தை கொடுத்து உன்னைய வாசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த தேவ தயவு இருக்கிறனுடைய சரியான அடையாளம் நீ குணப்படும்படி இணைஞ்சுகிட்டே இருக்கும். உன்னை சரிபடுத்துறதுக்கு உனக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும், ஏவிக்கொண்டே இருக்கும். And the real intention of the favor of God will make you or urge you to come out good, being repented or come in a perfect way. தேவ தயவு இருக்குன்னு சொன்னா ஒருத்தன் உணர்வா இருப்பான்னு அர்த்தம். When you have the favor of God and you will have that realization. ஒரு சின்ன தப்புண்டா கூட அவனால சமாதானமா இருக்க முடியாது. And even if you commit a small mistake and they cannot live in peace. உடனே முழங்கால் போட்டுருவான். Immediately they will stand in knees. உடனே தாழ்த்திடுவான். And they will humble them. உடனே அறிக்கை எடுத்துருவான். And he will confess. உடனே போன போட்டு பேசிடுவான். And he will call and speak. உடனே காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். Immediately they will compromise. தேவ தயவு இல்லனா இருதயம் கடினமாயிடும். If they do not have the favor of God and their heart will be hardened. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் பார்வோனை குறித்தும் கத்தர் பேசும்பொழுது எவன் மேல் கடினமா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் கடினமா இருக்கிறேன்னு பார்வோனை பத்தி சொல்லிட்டு தேவ ஜனங்களை சொன்னார். எவன் மேல் தயவா இருக்க விரும்புகிறனோ அவனுக்கு தன் கிருபையா இருக்கு. And looking unto Pharaoh, the people of Israel, the Lord said so unto Pharaoh, and he who was hardened, I will harden unto him, and this were favor, I will be favor unto them. புதிய ஏற்பாட்டில் கிருபை பெற்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரு? மரியாள பத்தி தூத தேவதூதன் என்ன சொன்னா? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. An angel was said about Mary and those who get grace be said before him. அப்ப புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையில தயவு கிருபை நமக்கு தேவை. And in the New Testament life and we are need of the grace and favor. அவளை பத்தி பைபிள் சொல்லுகிறது. And the Bible said about her. அவள் ஆசேருடைய கோத்திரத்தாள். And she belonged to the tribe of Israel. பானுவேலின் குமாரத்தி. And she was a daughter of Phanuel. அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி. And she was a prophetess called Anna. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள். All the anointed one are called as a prophets. அதனாலதான் கண்ட கழுதையும் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது. So I used to tell you should not have any vain conversation. வார்த்தைகளை தெளிவா பேசணும். அவசியம் இல்லாத வார்த்தைகளை உங்க வாயில இருந்து வரக்கூடாது. அபிஷேகம் நீ மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? உன் நாவில் இருக்கிறது. And life and death is found in your tongue and so you should not utter any unnecessary words. அதனாலதான் நீ அபிஷேகம் பெற்றவன் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணணும். You have to control your words that you are anointed. பிரசங்கி என்ன சொல்றான்? What the Solomon say? பிரசங்கி என்ன சொல்றான்? பிரசங்கியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what it is mentioned in the book of Ecclesiastes? தேவ சமூகத்தில் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. And let your words be contained in the words presence of God. அதனாலதான் நான் சாட்சிக்கெல்லாம் அதிகமா சொல்ல விடுறது இல்ல. So we are not giving more time for uttering testimony. இவங்க வாட்டுக்கு எந்திரிச்சுக்கிட்டு தெய்வீக சுகத்துக்கு மாறி என்னத்தையா சொல்லிட்டே இருப்பாங்க. And they may speak something contrary to the divine healing. மாடு குட்டி போட்டுச்சு இதான் சாட்சியா? And cow have given a young one, it is a testimony. சாட்சி வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். And testimony must be very careful. நீ தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது உன் வார்த்தைகள் எப்படி இருப்பதாக? சுருக்கமா இருப்பது. When you are the presence of God, you have words and tongues with best be shortened. ஒரு சிலர் எல்லாம் சாட்சி சொல்லி முடிச்சு உடனே பிரியமானவர்களே என்றுவான் தபால்னு. என்ன பிரசங்க ஸ்டார்ட் பண்றான்னு அர்த்தம். And when some women attended the testimony and they used to call some beloved. Bangalore oral search சொன்னாரு. And in Bangalore one person testified. Pastor Sam Paul பின்னால உட்கார்ந்திருந்தார். Pastor Sam Paul sitting at behind. சாட்சி முடிஞ்சிருச்சு. His testimony was over. முடியும் பொழுது என்னுடைய சாட்சியை கேட்ட பிரியமானவர்களே என்னாரு தப்புன்னு சட்டையை பிடிச்சு இழுத்துட்டாராம். At the end of the testimony he said so and believer and he was cutting his shirt. உன்னை சாட்சியான சொல்ல சொன்னேன். I told to tell you testimony. அதுக்குள்ள பிரியமானவர்களே அது சொல்றது தான் நான் ஜிப்பா பட்டு இங்க இருக்கல நீ என்ன சொல்றது? I am in uniform to tell beloved and why you want to tell this words? நீ சொல்லக்கூடாது. You should not see. உன் சாட்சியை சொல்லிட்டு நீ உட்கார்ந்துடணும். அதுக்கு பிறகு பிரியமானவர்களே அப்படி இப்படின்னு நீ பிரசங்கம் பண்ணா அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை விட டாப்பால எல்லாம் உள்ள உட்கார்ந்துருப்பான். Tell your testimony, you must sit and you should not continue any other words and many topless people were sitting in that meeting. அங்க வந்து நம்ம புத்தி சொல்லக்கூடாது. And you should not give acknowledge to them. ஒரு இடத்துல ஒரு அம்மா சாட்சி சொல்லிட்டு என் பையன் அப்படி இப்படி நிச்சு நான் சொன்ன இயேசு சொல்லுமா உன் பையனை சொல்லாத உட்காருட்டேன். At one place and she was testing about her son and told to tell about Jesus and don't speak any other words. அதுக்கு பிறகு அந்த அம்மாக்கு ரொம்ப ஏமனே பார்த்தாலே தீ பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. And when I was looking to him and she was like getting fire. அது பிறகு எப்ப வந்தாலும் தூணுக்கு நேரா அங்க போய் உட்கார்ந்துக்கும் இந்த ஆள் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு. Whenever she comes and you should sit behind the pillar not to look my face. நான் சொன்னேன் தேவனுடைய சமூகத்துல யார் பெரியவர்?
உனக்கு தேவன் ஏதாவது நன்மை செஞ்சாரா சொல்லு, அதை விட்டுபிட்டு என் பையன் அப்படி படிச்சிட்டான் இப்படி படிச்சிட்டான் அதெல்லாம் இது சொல்றதுக்கு நான் இங்க சபையை வச்சிட்டு இருக்கேன். I told you, your great was found in the midst and you have to tell about him and you should not tell about son and you should not praise him. அதுல இருந்து நீங்க எப்ப பாத்தீங்கன்னா தூணுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கோ. And from there, whenever she comes and she will sit behind the pillar. கரிசல அவங்க பையனு கல்யாணம் ஆச்சு. At last, her son was got married. Chief pastor வந்து பண்ணார். And chief pastor conducted marriage. கரிசல பாத்தா அவர் ரகசிய குடிகார பையன். At last, and he was a secret drunkard. இன்னைக்கு டைவர்ஸ்ல இருக்கா. Now he was in divorce state. Chief pastor ஏன்டா கல்யாணத்துக்கு போனோம்னு பயங்கர மனவேதனை அடைஞ்சு. And chief pastor so vexed in spirit and why got married with him. அப்படி இப்படின்னு அதனாலதான் எனக்கு தெரியும்ல அதனாலதான் நான் உட்காரு ஒரு வாரத்துல உட்காரு. I know about her son, so I said, so you must sit in a corner. வார்த்தைகள் சுருக்கமா இருக்கும். And let your words be content. நீ ஒரு தீர்க்கதரிசி. You are a prophet. அபிஷேகம் என்னைக்கு பெற்றுட்டியோ அன்னைக்கு நீ யாரு? ஊழியக்காரன விசுவாசி. நீங்க எல்லாரும் யாரு? தீர்க்கதரிசி. When you are anointed, a servant of God, a believer, you are a prophet. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, ஆபிரகாம் எந்த இடத்துலயும் என் பிள்ளைகளே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்னு தீர்க்கதரிசனமே சொல்லல. ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார் அவன் ஒரு தீர்க்கதரிசி. And when you read in Bible and you are read about Abraham and he was a prophet. எங்க அது இருக்கா சொல்லுங்க. எரேமியா, எசேக்கியேல், ஜோயேல் எல்லாம் வரிசையா படிக்கிறீங்கல்ல பைபிள்ல, தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல. ஆபிரகாம் எங்க அது இருக்கா புக்கு? And is there any book called the prophetical book of Abraham? We are reading about Jeremiah and Ezekiel and Joel. ஒரு இடத்துல கூட ஆபிரகாம் தீர்க்கதரிசனம் சொல்லல. ஆனா பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. ஆதியாகமம் 20:7. அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. யாரு ஆபிரகாம்? யாரு? ஒரு தீர்க்கதரிசி. Abraham was a prophet. அபிஷேகம் பெற்றுட்டியா, நீ ஒரு விசுவாசியா மாறிட்டீனா நீ ஒரு தீர்க்கதரிசி. நீ சொன்னதை கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவாரு. If you are anointed, if you turned as a believer, whatever you tell, he will accept since you are a prophet. அதனாலதான் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி பேசுன்னு சொல்றேன். So I used to tell you, control your words. உன்னுடைய வார்த்தைகள்ல ஜீவன் இருக்கணும். And there must be life in your words. அபிஷேகம் இருக்கணும். And there must be anointing. ஒரு கிருபை இருக்கணும். There must be grace. உப்பால் சாரமேறின வார்த்தைகளா இருக்கணும். And it must be the word seasoned with salt. மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு என்ன செஞ்சாகணும்? கணக்கு கொடுத்தாகணும். All the vain words, a man utter, he must set account. வேற எது சிந்தினாலும் பொறிக்கலாம், வார்த்தை சிந்தினா என்ன செய்யாது? பொறுக்க முடியாது. And whatever spills down, you can get back, and whatever words are spilled down, you cannot write it back. நீயினால் சுட்ட புண் உள் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்டவள். உலகத்துல சொல்றான், தீயினால சுட்ட கூட அது காஞ்சி போயிடும், ஒரு தலும்போட போயிடும். ஆனா வார்த்தைகள் என்ன செய்யாது? அவனை கொன்றும். In the words I used to tell, if the wounds are burned with fire, it will be healed. But with the words, when they are uttered and it was wounded, it will not be healed. அதனாலதான் நான் சொல்றேன், அபிஷேகம் பெற்ற பின்பு நீங்க ஒரு தீர்க்கதரிசி. So I said, when you are anointed and you are a prophet. நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. And you can check and see. யாரோ ஒரு ஆள் வந்து உங்கள்ட்ட பேசுறானா, கர்த்தர் உனக்கு வேலை கொடுப்பாருன்னு சொல்லி பாரு, வேலை கிடைக்கும். If someone is speaking to you, tell unto him, the Lord will give you job. Surely the Lord will give him job. நீ சொன்னா அது நடக்கும். And what you say, it will be obeyed. ஒருவேளை நீ தப்பா கூட சொல்லிரலாம். ஆனா உன் வார்த்தைக்காக பைபிள் சொல்லுகிறது. என் ஊழியக்காரன் வார்த்தையை நான் நினைஞ்சிருவேன், அது தப்பா இருந்தா கூட நான் அதை நிலைப்படுத்துவேன். Sometimes it may be wrong words and whatever the words which is uttered for the mouth of God, servant of God, it will be prospered. ஒருத்த போய் தயானந்தன் ஒரு இந்தியன் பிரீச்சர் வந்து வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்றாரு. An Indian preacher called Dayanandam and he went to foreign countries to make a preaching. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். Already I have said, so you said. அந்த மீட்டிங் முடியும் போது ஒரு புருஷ மனைவி வராங்க. At the end of the meeting, husband came out. இவருக்குள்ள ஒரு தூண்டுதல். And there was an urging in him. வணக்கம் என்ன சொல்லிட்டாரு, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவார். And suddenly he said, so the Lord will give you a child. அவங்க உடனே சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லங்கிறது உண்மைதான், பட் சாரி அப்படின்ட்டாங்க. It is true that we do not have child, but sorry. என்னன்னா அடுத்த வருஷம் கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க எங்க சர்ச்சில் பிரசங்கம், நான் வரவே மாட்டேன்ட்டார். And next year they called for sermon and he said, I will not come. நான் வர மாட்டேன், எனக்கு 1008 பிரச்சனை புரோகிராம் இருக்குன்ட்டார். And I have many programs. எனக்கு ரொம்ப பிஸின்ட்டார். I was so busy. ஆனா அவங்க இல்ல, நாங்க டிக்கெட் போட்டுட்டோம், நீங்க வந்தே ஆகணும். And they told, and we have applied for ticket and must come. அநேகருக்கு blessing ஆயிருக்கு, நீங்க வாங்க. And you must come here for preaching. கடைசில சொன்னார் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே ரொம்ப கம்பல் பண்றதுனால போறேன், ஆனா இந்த ரெண்டு பேரும் மூணு நாள் மீட்டிங்ல வரவே கூடாது. And he said to God, and then compelled him, so I am going, and two people sons should not come to the meeting for 3 days. கொண்டு போய் கவலைப்படுத்திட கூடாது, ரெண்டு பேரும் மூணு நாள் மீட்டிங் முடி, நான் இந்தியாவுக்கு திரும்பி வர வரைக்கும் முகத்திலே முடிச்சிட கூடாது. Don't put me in shame when I go there, until I come India, they should not come to the meeting.
முதல்நாள் மீட்டிங் ரெண்டு வர அட்ரஸ் இல்ல, ரொம்ப சந்தோஷமா முடிச்சிட்டு ரூம் போட்டார். And first day meeting and they were not had come and he was so happily entered. Second day over, judged. And second day was over, he was become a victor. கடைசினால் மீட்டிங். And last day meeting. மீட்டிங் முடிஞ்சு பாத்தா. At the end of the meeting. போயிலான் நினைக்கும்போது ரெண்டு வர வந்தாங்க. And when he started to depart the place and two persons came. பெரியட்டி பாத்தார், கையில ஏதாவது குழந்தை இருக்கான்னு, எங்க எப்படி? குழந்தை இல்ல. And he looked into him, is there a child? There is no child. ஆண்டவரே, நான் எவ்வளவு ஜெபிச்சேன், நீங்க கடைசில என்ன புடிச்சு கூட்டிட்டீங்களே. How long I prayed but at last you made me to catch in this. ஒரு மாறி ஆயிட்டார். And he was vexed. அவங்க ரெண்டு வர வந்தாங்க. And the two persons came. எப்படி அத பேஸ் பண்றது, டாக்கல் பண்றதுன்னு புரியல. And not, he did not know how to tackle and face him. அவங்க அந்த பிரைஸ் லார்ட் பாஸ்டர். And they said, praise the Lord, pastor. கத்தர் உண்மை உள்ளவர். And the Lord is so faithful. என்னடா சொல்ல வரான், கத்தர் உண்மையுள்ளவருங்கிறான், என்ன விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறானே. And he was not giving an explanation and he was so troubled. நீங்க இதுக்கேச்சும் சொன்னீங்கல்ல. And you uttered a prophecy on that day. அது நீங்க சொல்லல, கத்தர் தான் சொன்னாரு. It was not said by you, it was said by God. அப்பமும் இவருக்கு என்ன செய்ய மாட்டேங்க, கையில குழந்தை இருந்ததான் நம்ப முடியும், இவர் என்ன புதுசா, அப்பமும் கத்தர் தான் சொன்னாரு. இவர் சொன்னாரு, என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க. And I asked, what you want to say? பாஸ்டர், அன்னைக்கு வந்து கத்தர் உங்களுக்கு ஒரு குழந்தை தருவார்னு நீ சொன்னீங்க இல்லையா, அது கத்தர் சொன்ன வார்த்தை உண்மை, இப்ப என் வைஃப் வந்து இப்பதான் கன்சீவ் ஆயிருக்குன்னு சொல்ல. And you, what you told, it is true, if God is faithful, my wife has conceived right now. யூட்ரஸ் எடுத்துட்டான்னு போன வருஷம் சொன்னான், இந்த வருஷம் கன்சீவ் ஆயிட்டான்னு சொல்றான், என்ன பண்றதுன்னா. And he was confused last year, he said, and they removed uterus, now he was telling, she was conceived. நாங்க செக்கப்புக்கு போனோம், ஒரு புது கர்ப்பப்பை உருவாகி அந்த கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவானதா டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. We went for a checkup and doctor gave a certificate and the girl was formed and she was conceived. ரிமூவ் ஆனத தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் எதை சிருஷ்டிக்கிறாரு, ஒரு புது கர்ப்பப்பைய உண்டாக்கி குழந்தை உண்டாக்கிட்டார். The womb was removed but to utter the prophecy that he was uttered, so and the Lord had made a new form, the created a form, new womb in her and she was conceived right now. நீ ஒரு தீர்க்கதரிசி. You are a prophet. அப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டும் தான் நீ பேசணும், தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் பேசணும், மற்ற வார்த்தைகளை சிந்த விட்டு வெளியே விட கூடாது. Only word of God must proceed out of your mouth and other words should not spill out of your mouth. கேட்கிறதுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் என்ன செய்யுங்கள், எபேசியர் 4 அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கேட்கிறதற்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் பேசு. அப்படி இல்லன்னா என்ன அர்த்தம், நீ மௌனமா இரு. The words according to the edification must proceed out of your mouth and no vain words and or else you must remain silent. 4 எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இல்ல என்றால் அமைதியா இரு. If no, you must remain silent. நீ ஒரு தீர்க்கதரிசி. You are a prophet. நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். And you must be a good prophet. நல்ல தெளிவான தீர்க்கதரிசியா இருக்கணும். You must be a clear prophet. நான் அதனால தான் நான் பிரசங்கம் பண்ற இடத்துல எல்லாம் சொல்றேன், தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அந்நிய பாஷைய பேசாதேன்னு சொல்றேன். In all the places where I preach I used to tell, when you utter prophecy you should not speak in unknown tongues. ஒன்னு முன்னால பேசு இல்லனா பின்னால பேசு. First you must speak in the prayer or in the back. ஏன்னா நீ சொல்ற தீர்க்கதரிசனம் பின்னால இருக்கிறவங்க வரைக்கும் என்ன செய்யணும், புரியணும். The prophecy which you utter, those who are behind they must understand. நீ யாருக்கு இந்த தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்றாரோ அந்த ஆளுக்கு போய் அந்த வார்த்தை கிடைக்கணும். And the word must reach unto the people to whom you utter the prophecy. நீ வாட்டுக்கு கத்தி குதிச்சி நீ வாட்டுக்கு அந்நிய பாஷை அதோட சேர்ந்து தீர்க்கதரிசனம்னா ஒருத்தருக்கும் நிசையாது, தலையும் புரியாது வாலும் புரியாது. Shouting and leaping and jumping, if you speak with unknown tongues and they could not understand. முதலில் ஒரு தீர்க்கதரிசி அந்த வார்த்தை வரும் பொழுது அது யாருக்கு, உனக்கா, உனக்குன்னா நீ தீர்க்கதரிசனமே பேசக்கூடாது, யாருக்கு தான் எடுத்துக்கணும், உன்னை சரிபடுத்துறதுக்கு வச்சுக்கணும். And first the word must come to you, you must identify whether it is for you or not. If it is for yourself and you should utter the prophecy. இதையும் தாண்டி அது சபைக்குனா ஆவியானவர் பேசுவார். And when it is process and it was the church, the spirit of God will speak. அதுல ஒரு வார்த்தை கூட நீ கூட்ட கூடாது, குறைக்க கூடாது. And you should not add or decrease any word from it. நீ பாட்டுக்கு எழுப்புதலுக்காக கொஞ்சம் கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்தப்படாது. And for revival and you should not add the sweet and sour. வெளிப்படுத்தல் 22ல என்ன சொல்லியிருக்கு? And what is mentioned in Revelation chapter 22. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையில உன்னை கூட்டினேன்னா தொலைஞ்ச, குறைச்சேன்னா தொலைஞ்ச. வாசிங்க 22:19. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எப்படி? இன்னொரு இடத்துல இருக்கு 18. ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். வார்த்தைகளையா கூட்டுவாரு? வாதைகளை தேவன் அவன் வாதைகளை கூட்டுவார். And he will add the plagues in them.
ஆவிக்குறிய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கு. நம்முடைய வார்த்தைகள் திருக்கதர்சன வார்த்தைகள். Our words are prophetical words and we must be very careful in spiritual life. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கனா ஒரு சோகம் மறைந்த ஒரு வாழ்க்கை. And when we look into the life of this woman and it was a grieving life. கன்னி பிராயத்துல அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. At the life as a young age she got married. 7 years தான் அந்த புருஷன் இருந்தார். And 7 years her husband was there. அதோட அவர் இறந்துட்டார். At length she was he was அதுக்கு பின்பு இவ விதவையாக மாறிவிட்டாள். And then she became a widow. ஆனா அந்த வாழ்க்கையை அவ எப்படி பயன்படுத்திக்கிட்டான்னு தான் முக்கியம். So it's very important how she used her life. வாழ்க்கையில சில நேரங்கள்ல சாதகங்கள் வரும், பாதகங்கள் வரும். And sometimes there may be which challenging or achievement will come, stresses may come. அது வந்து ஒரு சைக்கிளிங் மாதிரி. It is like a cycle. திடீர்னு மேடு பள்ளங்கள் வந்துட்டே தான் இருக்கும். And valley and pit and mountains may come in our life. உலக வாழ்க்கை புருஷனோடு உள்ள வாழ்க்கைங்கிறது 7 வருஷம். And life with her husband was only 7 years. அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையை அந்த கன்னித்தன்மையை அவ காத்துக்கொண்டாள். Then after she preserved the virginity. அதுக்கு பிறகு 84 வயசு வரைக்கும் அவ உயிரோட இருக்கிறார். And she had lived till 87 years. வாழ்க்கையில ஒரு சிலர் எல்லாம் பாருங்க பிள்ளைகளுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், 4வது கல்யாணம் எல்லாம் கட்டிக்கிறான். And some after the marriage and even married 2 or 3 marriages. ஆனா இவ பாருங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகல. அன்னையில இருந்து என்னைக்கு புருஷன் இறந்தானோ அன்னையில இருந்து என் சிஸ்டிகரே என்னுடைய நாயகம். She did not enter into the second step and were not having any husband and was her confession is my creator is my husband. அவளுடைய வாழ்க்கை எப்படி மாத்திட்டா பாருங்க. She how had changed her life. விவாகம் பண்ணா 7 வருஷம் வாழ்ந்தா அதுக்கு பிறகு விதவையாக மாறினாள். She got married and she became a widow and till 84 years she lived. அதுக்கு பிறகு அவ வாழ்க்கை புருஷனோடு அல்ல தேவனோடு இருந்தது. Then after her life was not with the husband but with God. அவ ஒரு பரிசுத்த விதவையாக மாறினாள். And she became a holy widow. நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல விதவைகள் கூட்டத்தை குறித்தே பைபிள்ல பார்க்கிறோம். We can read about the group of widows in book of Apostles. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look into Acts chapter 9 அங்கே ஒரு கூட்டம் இருந்தது. And there was a group. 39வது வசனம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கா தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் விதவைகள் இருந்தார்கள். In the group of the saints of God there were widows. இதை குறித்து தீமோத்தேயுல நீங்க படிக்க பார்க்கலாம். When we read about the book this in Timothy. நமக்கு வந்து உலகத்துல விதவை ஆயிட்டோம் அப்படினு சொன்ன உடனே உலகம் கைவிட்டு இருக்கான். ஆனா தேவன் உன்னுடைய நாயகர். When we become we know this world the veil may forsake us but when we are under God and he is our creator. அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை எப்படி வந்து மாடிஃபை பண்ணிட்டான் பாருங்க. And then how she lived modified her life. நம்ம வந்து சூழ்நிலையை நமக்கு சாதகமா மாத்தணும். And we have to make the situations favorable to us. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு நீங்க சாதகமா மாத்தணும். And whatever the situation circumstances may be you must make it favorable to you. கபியும் உங்களுக்கு சாதகமா மாத்தணும். Even the landscape must be favorable to you. அக்கினி சூழ்நிலையை நீங்க சாதகமா மாத்தணும். You have to make favor the furnace of fire. எந்த சூழ்நிலையில கத்தர் கொண்டு போனாலும் நீங்க அதுல போயிட்டே இருக்கணும். Whatever path the Lord may lead you must be favorable to us. பூனைய பத்தி சொல்லுவாங்க. It is said about cat. எப்படி தூக்கி போட்டாலும் கீழ வந்து நிக்கும்போது எப்படி நிக்குமா? 4 கால்ல வந்து நிக்கும். And how it was pushed around and what I was it will stand and hold it. அது எப்படி மேனேஜ் பண்ணி கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி எங்க வந்து நின்றோம்? 4 கால்ல வந்து நின்றோம். It will balance itself and will stand and 4 feet. அதுபோல ஒரு கிறிஸ்தவனை எந்த சூழ்நிலையில கொண்டு போனாலும் அவன் கிறிஸ்தவனா நின்றுவான். And the Christian, he may go in any kind of situation, he will become எப்படி தன்னுடைய இளவயதிலிருந்து முதிர் வயது வரை தன்னுடைய பரிசுத்த வாழ்வை அவள் பாதுகாத்துக் கொண்டாள். How she preserved her life of holiness from young age till the old age. என் புருஷன் போயிட்டான், தேவன் கைவிட்டாரு, சபை கைவிட்டுடுச்சு, ஆண்டவருக்கு பட்சபாதமா இருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் எப்படி ஆச்சு இப்படி எல்லாம் சொல்லல. இந்த வாழ்க்கையில இனி எனக்கு தெய்வம் தான் நாயகர்னு சொல்லிட்டு வாழ்க்கைய அழகா ட்ரிப் பண்ணி வச்சுக்கிட்டா. Husband was dead and everyone left me, forsake me and departed me and she was not more marrying at last and said so my creator is my husband and was living with him. ஒரு நாள் கூட தேவனை குறை சொல்லல. And even a single day he was not complaining to God. ஒரு வாழ்க்கையின் கேள்வி கேட்கல. And he did not ask any question to God. தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில சின்ன பிராயத்துல எப்படி என்னை கொண்டு போறாருன்னு அவ கேள்வி கேட்டதே கிடையாது. And she did not ask any question or complain to God why the Lord is taking me in such place. எனக்கு புருஷன் இறந்து விதவையா மாறினாளோ. When husband was dead and had become a widow. அன்னையோட அவளுடைய லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் பயணத்தை தொடங்கிட்டா. And she started a spiritual journey from that day. எப்படி தொடங்கினா? How she started? என்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சோ அடுத்த செகண்ட் அவ பின்மாற்றத்துக்குள்ள போகாம தேவாலயத்துக்கு போயிட்டா. When this incident happened in her life and she did not go to backsliding straight and she went to the temple of God. அதான் அவளுடைய லைஃப்ல பிக்கப்புக்கு காரணம். And that is a pick up state for her life. இப்ப ஒரு சிலருடைய வீடுல வேலையில போயிடும்,
வர்ம வந்துரும், வியாதி வந்துரும், சில மரணங்கள் சம்பவிச்சிரும். அது பிறகு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டத்துக்கு வர்றது, தேவசமூகத்துக்கு வர்றது, ஆவிக்குரிய கூட்டங்களை பங்கெடுக்கிறது, இப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க. And some they become jobless and they don't have any house and they will be slowing down in the spiritual life and they will go to the backsliding state. இங்க அதுதான் கிடையாது. And it is not like it. அவளுக்கு இளப்பு, சின்ன வயசு, ஏழு வருஷம்தான் வாழ்ந்திருக்கா, அதுக்குள்ள வாழ்க்கை போயிடுச்சு. She was young age, only 7 years lived her life, at last she lost her life and then. நான் ஒரு இடத்துல கேரளால மீட்டிங் போயிருந்தேன். At one place I went to a meeting at Kerala. First நாள் மீட்டிங்ல ஜனங்கள்லாம் அப்படி டம்மியா இருக்காங்க. And first day meeting all the people were so dim. ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. And they were dull. நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே கேட்டேன், என்ன இன்னைக்கு எல்லாம் இளப்பு எல்லாம் இருப்பாங்களா கேரளால இந்த மீட்டிங்ல? அந்த மீட்டிங்ல எத்தனையோ பேர் பேசிருக்காங்க. At the end of the meeting and I asked the people so they so revival and they be revived in those days. சாயங்காலம் தான் ஒரு அடக்கம், அதனால ஜனங்கள்லாம் டல்லா இருக்காங்க. At evening there was a burial service, so people were so dull. என்னன்னு கேட்டேன். I asked what. போன வாரம் இதே சபையில ஏழு நாளைக்கு முன்னால கல்யாணம் நடந்துச்சு. நேத்து ஏழாவது நாள் அந்த பையன் இறந்துட்டான். And one girl got married before 7 days and he was dead today. கார்ல விருந்து, கல்யாணம் விருந்தெல்லாம் முடிச்சிட்டு தா வீட்டுக்கு கூட்டு போறான், போற வழியில லாரிக்குள்ள போய் விட்டான். After and enter the met an accident and lorry and after 7 days when he was taking to his own house. எப்படி இருக்கும்னு யோசி பாருங்க. How it will be. ஆனாலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் தைரியமா நிக்கிதுங்க. கர்த்தர் அறியாம அந்த பிள்ளை சொல்லிச்சான், தேவன் அறியாம எனக்கு என்ன செய்யாது, ஒன்னும் சம்பவம். And the girl was so confirmed about the without the knowledge of God nothing will happen to me. நம்ம அப்படி சொல்லுவோம். Will we tell like that? ஆண்டவர் கண் இருக்காமா நம்ம உடனே? We ask God whether there is eyes for God. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். There we commit mistake. இங்க பாருங்க, அந்த ஏழு வயசு, ஏழு வருஷம் தான் வாழ்ந்திருக்கா, என்ன வாழ்ந்திருப்பா? Only 7 years she lived and what life she lived. உடனே அவளுக்கு இருக்கிற அந்த பாதகமான சூழ்நிலையில அவ உடனே தன்னுடைய லைஃப பாதுகாக்கிறதும், பரிசுத்தத்தை பாதுகாக்கணும், வருகையில போகணுங்கிறதுக்காக உடனே அவ தேவாலயத்தை விட்டு நீங்கவில்லை. In the troublesome situation, not departing from heart and she was not departing from the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. The temple of God is holy. அப்ப தேவனுடைய ஆலயம்ங்கிற தன்னுடைய ஜீவியத்தை அப்படியே காத்துக்கொண்டால் அதுதான் தேவாலயத்தை விட்டு நீங்காத வாழ்வு. She preserved living in the temple of God and that is a life living in the temple of God. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. See how it would be, I think that's அவளுடைய அதுக்கு பிறகு உள்ள அவளுடைய சுகம், துக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், புலம்புதல், கண்ணீர் விடுதல் எல்லாமே எதவா மாறிடுச்சு. அவளுடைய சுகம், துக்கம், ஏற்ற தாழ்வு எதெல்லாமே அவ வந்து சொந்தம் பந்தங்கள்ல கழிக்காம எங்க கழிச்சா? நீங்க சோகமாயிட்டீங்க எல்லாரும். Healing, health, prosperity, joy, grief and that's not behind this life and she was spending the time with God. எப்படி அவ ஜெயிச்சதுக்கு காரணம் பேஸ் வந்து உடனே தேவாலயத்தை விட்டு நீங்காமல் மாறிவிட்டா. The reason for walking in life and she was not going to anywhere has basis she not departed from the temple of God. அப்படி ஒரு ட்ரெயின் அப் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டாங்க. And she had got such a train up in her life. நீங்க அப்படி மாறணும். You must be turned like this. நம்ம உடனே பின்வாங்கிர கூடாது, சோர்ந்து போற கூடாது, விடைத்து போற கூடாது. நாம் அடுத்து உடனே தேவாலயத்தை விட்டு விலகாத வாழ்க்கைக்கு நம்ம அடி எடுத்து வச்சோம். And you should not backslide or get tired or wearied and you should not depart from the temple of God. தேவனுடைய ஆலயத்தின் பிரமாணம் என்ன? And what is the law of the temple of God? ஆலயம் எங்கும் எல்லை எங்கும் என்னது? பரிசுத்தம். And all the place of temple of God coast is holy. அது பரிசுத்திக்கிறது, ஜோக்கடிக்கிறது, பார்க்கிறது, திரும்பிறது எந்த இதும் கிடையாது. அவ ஃபுல்லா, அவ மைண்ட் ஃபுல்லா தேவ சமூகத்துல உட்கார்ந்து. And chatting or joking or doing any other conversation, it's not her practice and she sat in the temple of God in the presence of God. எங்கேயும் திரும்பி கூட மாட்டாங்க. And she never turned anywhere. நீங்க தள்ளுபடி ஆகமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா. When will you read about the design you love? தள்ளுபடி ஆகமம் படிச்சிருக்கீங்களா? யார்ட்டயா வீட்ல இருக்கா? RC bookல இருக்கு, RC பைபிள்ல இருக்கு. In RC Bible it is there. யூதித், யூதித்னு ஒரு இருக்கு. யூதித்னு ஒரு பெண்ணை பத்தி ஒரு ஒரு புக் இருக்கு. And they said about a woman called Judith. ஒரு பேர் அழகியவாள். And she was a great girl. அவளுக்கு புருஷன் இறந்துட்டான். புருஷன் இறந்துட்டான் அவளுக்கு. And husband was dead. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். She was not departing her house. வீட்டிலேயே ஜபத்துல தான் இருப்பா. And she used to stay in the house with prayer. ஒரு யுத்தம் வந்தது. There was a war. அன்னைக்கு போய் அவதான் அந்த யுத்தத்துக்கு ஜெயத்துக்கு காரணமா இருந்தா. And she was the reason behind the victory for the war. கர்த்தர் அவளை நடத்தினார். நீங்க வேணா வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க, இல்லனா யான்ட இருக்கு வாங்கி படிச்சு. And the Lord let her then because the Lord was with him. யூதித்னு ஒரு புக்கே ஒருத்தன் போட்டுருக்காங்க. And they had a book called Judith. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க ஏற்றத்தாழ்வுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது தேவாலயத்தை விட்டு நீங்க கூடாது. After coming to the spiritual life and the problems comes when the great and small things may come in your life, you should not depart from the temple of God. இயேசு எட்டாம் நாள்ல தேவாலயத்துக்கு வந்தார். And Jesus came on 8th day to the temple of God. 12 வயசுல தேவாலயத்துல உட்கார்ந்திருந்தார். And 12th year and he sat in the temple of God. 30வது வயசுலயும் தேவாலயத்துல தான் இருந்தார். At 30th year he was in the temple of God. தேவாலயத்துல தான் உலாவிக்கிட்டு இருந்தார். And he moved in the temple of God. அவருடைய மைண்ட் எங்க தான் ஓடிட்டே இருக்கும்?
தேவாலயம். His mind is running towards the temple of God. நம்முடைய வாழ்க்கை தேவாலயம்ங்கிற தன்மையில விட்டு விலகக்கூடாது. And you should not come away from the aspect of staying in the temple of God. அவர் தேவாலயத்தை விட்டு விலகாமல். And they depart not from the temple of God. இரவும் பகலும் உபவாசித்தார். And day and night she are fasted. கிருஷ்ணோ வாழ்க்கையில பாஸ்டிங் எடுக்கணும். In Christian life, mistake fasting. நல்லா புரிஞ்சுக்கங்க. Must understand well. பாஸ்டிங்னு சொன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. When we take fasting, there is a limit for it. ஒரு சிலர்லாம் பயங்கரமா பாஸ்டிங் எடுப்பாங்க, திருப்பி வியாதியஸ்தரா மாறிடுவீங்க. And some they take too much of fasting and become a sick. பாஸ்டிங் எடுக்கணும். You must take fasting. அதுவும் ஆவியானவர் சொன்னாயடு. Only the spirit of God urges you must take fasting. திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. ஒரு விசுவாசி ஒரு வாரத்துல குறஞ்சது 3 times எடுக்கணும். A believer a week must take fasting 3 times. ஒரு ஊழியக்காரன் weekly 5 times எடுக்கணும். A servant of God must take fasting 5 times a week. எங்களுக்கு ட்ரெய்னிங்ல அப்படிதான் கொடுத்தாங்க. It was a training which is given to us. பைபிள் ஸ்டடி அன்னைக்கு காலையிலயும் நைட்டும் கிடையாது. Bible study will not have the meal supper. பைபிள் ஸ்டடி நாள்ல காலையிலயும் சாயங்காலமும் கிடையாது. On the day of the Bible study morning and night will not have. காத்திருப்புட்டது அன்னைக்கு காலையிலயும் நைட்டும் சாப்பாடு கிடையாது. And tarrying meeting morning and evening will not have. Sunday morning கிடையாது. And Sunday morning no food. விசுவாசிய பத்தி லூக்கா 18 அதிகாரத்துல இந்த பரிசேயன் சொல்றான், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். In Luke chapter 18 the Pharisee said twice a week I take fast. மத்தேயு 5:20ல இயேசு சொல்றாரு, பரிசேயனுடைய நீதிய காட்டிலும் உன்னுடைய நீதி எப்படி இருக்கணும், அதிகமா இல்லட்டா நீ பரலோகத்துக்குள்ளே வைக்கால் வைக்க மாட்டே. And 5:22 of Matthew said so by Jesus and your righteousness must be more than of this Pharisee or else you cannot come to the heaven. அப்ப ஒரு விசுவாசி குறஞ்சது எத்தனை தரம் எடுக்கணும், அட்லீஸ்ட் 3 times. A believer must take fasting at least 3 times a week. அத ஒழுங்கா எடுன்னு சொல்றேன். I take ask you to tell it. 10 நாள் உபவாசம் எடுக்கணும்னு இல்ல, அந்த 3 நாள் உபவாசத்தையே நீ பத்தியம் போல எடுக்கலாம், தண்ணி குடிக்காம எடுக்கலாம், எச்சி முழுங்காம எடுக்கலாம், தைரியமா நின்னு எடுக்கலாம். It doesn't matter that you have to take fasting for 10 days at least 3 days fasting, you must take in a right way. நம்ம பாஸ்டிங் சொல்லுவோம், ஊர்ல சுத்திட்டே இருப்போம். And we will take tell fasting and we will roam around. பாஸ்டிங் சொல்லுவோம், ஜண்டை போட்டுட்டு இருப்போம். And we will tell fasting and we will fight and quarrel. பாஸ்டிங் சொல்லிட்டு டிவி சீரியல் பாத்துட்டு இருப்போம். And telling fasting we will see the TV serials. அப்படிதானே? பாஸ்டிங் சொல்லிட்டு ஊர் கிளம்பி சொந்தக்கார வீட்டுக்கு கிளம்பிடுவோம். And telling fasting and we will go to our relative's house. பாஸ்டிங் சொல்லிட்டு 4 bread சாப்பிட்டுருவோம். And telling fasting we eat 4 bread. அப்படிதானே? பாஸ்டிங் சொல்லிட்டு 3 juice குடிச்சிருவோம். And telling fasting we will drink 3 juices. இல்ல 2 cup oats குடிச்சிருவோம். Or we will drink 2 cups of oats. இப்படி எல்லாம் குடிச்சிட்டு பாஸ்டிங், இதெல்லாம் பாஸ்டிங் இல்ல, நீ பாஸ்டிங் எடு 3 time எடு, தண்ணி குடிக்காம எடு, நீ பரலோகம் போய்டு. Telling so fasting and without drinking water you must take fasting then you will go to heaven. உபவாசம் சரியா எடுக்கணும். And take fasting in the right way. அந்த பெண் இரவு அந்த வயதான தாய் 84 வயசு எப்படி ஜெபிச்சு எப்படி இருந்தாலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்தார். And woman 84 years of old and she was not departing from the temple of God and take fasting night and days. ஒரு மருந்து கடையில் நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு மருந்து கடையில் எழுதி போட்டிருந்தேன், உபவாசம் நல்ல மருந்து. In a medical shop it is written a fasting is a good medicine. எது மெடிசன்? கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டே இருக்கிறது, என்னிடத்தில் கொண்டு வருவதை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. And whatever is given to me I will eat and what is given to me will not be defended. ஒரு ஊழியக்காரர் போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கார். A servant of God ate in a hotel. அந்த கல்லல உட்கார்ந்திருந்தவன் அப்படியே கேஷியர் பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். And the cashier looked at him. முடிச்சு வந்த உடனே கேட்டானா, நீங்க பாஸ்டர் அப்படின்னா. At the end he asked are you pastor? ஆமா. And he said yes. இப்படி சாப்பிட்டா எப்படி பாஸ்டர் அப்படின்னா. If you eat like that then how you can be a pastor? எப்படி இருக்கும் நம்ம ஃபெய்த் ஹோம் பத்தி? ஒரு நாள் எங்க அண்ணா வந்துட்டாரு. At a faith home and my brother came. வரவே இல்லாத ஆளு வந்துட்டாரு. And he will never come and visit me but he came on that day. அன்னைக்கு நான் அவசரமா வெளிய போயே ஆகணும். And very urgently I must go out. அங்க உட்கார்ந்து அண்ணன் பேசுறதுக்கு வீடா வச்சிருக்கோம் நம்ம, விசுவாச வீடு, தேவனுடைய வீடு. It is the house of God, it is a faith house. அதனால நான் வெளியே கிளம்பிட்டு அங்குள்ள பெரிய சிஸ்டர் கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுங்க, அவர் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருக்காரு, எனக்கு அதை விட முக்கியமான ப்ரோக்ராம், நான் போறேன்ட்டு போயிட்டேன். And he said he came for a program, there is a program which is very urgent for me, I am departing, you give a food and eat. இவங்க என்னுடைய அண்ணன் உடனே இவங்க ராஜ போஜனம் கொடுத்தாங்க. And they have given a royal dainty to him because since he was my brother. நான் வர வரைக்கும் அவர் இல்ல, அவர் போயிட்டாரு, நானும் போயிட்டேன். And he departed and I also came to faith home. அர்த்தனால் பேசினார். And next day he came, spoke to me. அம்மா, நீங்கள்லாம் துறவரம் தானே இருக்கிறீங்க அப்படினார். And he said so and you are taking some. துறவரம் அப்படினா என்னது தமிழ் இங்கிலீஷ்ல என்னது? ஊழியம் தானே செய்றீங்க, துறவரம்னா நம்ம வந்து எல்லாத்தையும் துறந்து போய் இங்க வந்திருக்கோம் இல்லையா, அதைத்தான் துறவரம். And you forsake everything and you came in a saintly order. நேத்து ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தாங்கடா அப்பா, இப்படி சாப்பிட்டா எப்படி துறவரம் கேட்டாரு. And he asked, and you were eating like this and how you take this work?
சாமியாரெல்லாம் நல்லா சாப்பிட மாட்டாங்க, உடம்ப வருத்துவாங்க, அப்படி தன்னை அடக்கிக்குவாங்கன்னு பார்த்தா, ஏ அப்பா நேத்து நான் ஒரு நாள் சாப்பிட்டலே மறந்துட்டானா, இப்படியாடா இது துறவரமே கிடையாதுன்ற. And he said, and saints will eat a lot, and but you are not taking in that order. எப்படி இருக்கு உங்க துறவரம் நம்ம துறவரம்ல? And how you are saintly order and my saintly order? நாம நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு கேட்டா நான் நீங்க ஃபாஸ்டிங்க்கு. And we eat well and said so and taking fasting. நீங்க வேற ஒண்ணும் செய்யவேண்டாம், ஃபாரின்ல நீங்க போய் பாருங்க, மார்னிங் நான் அவன் என்ன செய்றா, ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் ஒரு பால் குடிச்சிட்டு கம்முன்னு போயிட்டு இருப்பான். நம்ம வந்து ஃபாஸ்டிங் சொல்லிட்டு என்ன செய்யறோம், அவன் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டான். நம்ம ஃபாஸ்டிங் சொல்லிட்டு என்ன செய்யறோம், மத்த நாள்லாம் இவ்வளவு காப்பி அன்னைக்கு பெரிய லோட்டால் அடிச்சிருவான். இது ஃபாஸ்டிங்கே இல்ல. And taking too much of drinks and that is not fasting. அந்த பெண் இரவும் பகலும் உபவாசித்தாள். And the lady woman was taking fasting day and night. நீ சரீரத்தை அடக்கணும். And you have subject your body. போஜனத்தை ஜெயிக்காதவ பரலோகத்துக்கு போக முடியாது. And one who is not overcoming this meat will not go to heaven. ஐயோ இன்னைக்கு பாத்து விருந்து வச்சிட்டாங்களே இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங்கேன்னாலே அவன் ஃபாஸ்டிங் வேஸ்ட். And when he was telling him today they have conducted a feast, I was taking fasting, their fasting is waste. ஒருச்சல சொல்லுவாங்க, இந்த பாரு இன்னைக்கு ஃபாஸ்டிங் எல்லாம் எடுத்து வச்சிருங்க, நாளைக்கு காலைலனா அப்ப உன் மைண்ட் எங்க போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப வீட்டுல ஒரு சாப்பாடு இருக்கு, ஏதோ ஒண்ணு வாங்கிட்டாங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு ஃபாஸ்டிங், நாளைக்கு என்ன செய்ய, இது யார்த்தையும் கொடுத்துட கூடாது, என் பங்கு எடுத்து வை, கட்டாயம் நாளை காலையில சாப்பிடுவேன். அப்ப என்னாச்சு? And some used to ask them to preserve the food and they were not able to eat during the fasting and the fasting is waste. Muslim நோம்பு இருப்பா பாத்திருக்கீங்களா? And the Muslims will take fasting. காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்ன செய்ய மாட்டானா, எச்சில் கூட விழுங்க மாட்டான். From morning 6 to evening 6 and they will not even sleep. காலையில 5 மணிக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டுறோம், சாயங்காலம் 6 மணிக்கு 6 மணிக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டுறோம், ஆனா இடையில மட்டும் என்ன செய்ய மாட்டான். இப்ப நம்ம ஆளுங்களும் அப்படித்தான், ஃபாஸ்டிங் அப்படின்னு முன்னாலே சாப்பிட்டு பிக்கப் பண்ணிக்கிறான். இதெல்லாம் ஏமாத்து வேலை, வித்தைகள் இதெல்லாம். And these are deceivings and this is not a proper fasting. ஆண்டவர் எப்படி எடுத்தாரு ஃபாஸ்டிங்? How God Jesus took fasting? How Jesus took fasting? வாசிங்க, இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் எடுத்தாரு. He did not and drink not for 40 days day and night. மத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு. இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்தாரு. அடுத்த சுவிசேஷத்துல வாசிங்க, புசியாமலும் குடியாமலும் இல்லையா, அப்படி இல்லையா? இருக்குமே. அவர் வந்து ஃபாஸ்டிங் எடுக்கும்போது புசியாமலும் குடியாமலும் இருந்தார். When he took fasting he did not eat and drink. வாசிங்க பாப்போம், லூக்கா 4 அதிகாரமா? மத்தேயு 4 தான், லூக்கா 4 வரும். அப்ப மோசே 40 நாள் எப்படி இருந்தானா, புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அவங்க மலை உச்சில யார் இருக்கா, கர்த்தரோட இருக்கா, அங்க என்ன அவர் டிஃபனா வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. And the cliffs of the mountain and there was no other food and he was taking fasting for 7 days. லூக்கா என்ன இருக்கு? லூக்கா 4 அதிகாரம் 2 வசனம், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார், அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். எப்படி இருந்தாரு, புசிக்கவில்லை. He did not eat on those days. நீங்க ஃபாஸ்டிங் எடுங்க, நான் சில சபைகள் எல்லாம் தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் எல்லாம் வச்சிருக்கேன். And you must conduct fasting in some of the churches. I have made a fasting without any drink. காலையில எந்திரிச்சு நீ முகங்களெல்லாம் பல் விளக்கலாம், தண்ணி கூட குடிக்க கூடாது. 9 மணிக்கு ஜெபத்துக்கு வந்துரணும், 1 மணிக்கு தான் ஜெபம் முடிப்பேன். You can wash your face and you should brush and you can come to the meeting. You should not even have water. At 9 o'clock they will start the prayer, by 1 o'clock it will be ended up. அப்படி எல்லாம் நான் நடத்தி இருக்கேன். And I have conducted those times. 3 மணி நேரம் முழங்கால் ஜெபம் நடத்தி இருக்கேன். 3 hours of kneeling prayer. போட்டி வச்சிருக்கேன். And have kept a competition. And சும்மா 3 மணி நேரம்னா வரவங்க கூட வராம ஓடிடுவான். And normal 3 hours even some come people come they will not come. உனக்கு முடியலனா வர கூடாதுன்னு சொல்ல, நீ பின்னால எங்கயாவது நின்னுக்கலாம். If it could not or impossible and you can stand behind. பாவ ரெண்டே கால் நேரத்துல விழுந்தவளா இருக்கான். போட்டிச்சு முடிஞ்சு வந்து, பாஸ்டர் நான் விழுந்தது வந்து நான் மனப்பூர்வமா விழல, என்னை அறியாமலே விழுந்துட்டேன், அதனால பிரைஸ் வேணும்னா. And some used to tell and willingly I was not falling down but without my knowledge I fell down. ஆனாலும் 3 மணி நேரம் நிக்கிறான், முழங்கால் அப்படியே அடிச்ச மாதிரி நிக்கிறான். நம்ம ஆளு பாட்டுக்கு ஒருத்தன் வெளியே போறான், சாட்சிக்கு ஒருத்தன் வெளியே போயிடுறான், பிரசங்கத்துல ஒருத்தன் வெளியே போயிடுறான், எல்லாம் சுகர் பேஷண்ட் டயபெட்டிஸா ஆண்டவர் கொடுத்துட்டாரு. And they trying to stand on knees for 3 hours but our people even in the middle of song of time and the 3 மணி நேரம் அப்படியே நிக்கிறான். And 3 hours of time we stood like that. நீங்க எத்தனை பேர் அப்படி நிக்கிறோம்? And how many are able to stand on knees? திருப்பூர்ல ஒரு ஆளு ஒரு ஜெபம் நடத்துறாரு. அந்த ஜெபத்துக்கு பேர் என்னதான், முழங்கால் யுத்தம். And there was a pastor at Tirupur and he was conducting the prayer involving the kneeling prayer. அவர் மனைவி நம்ம விசுவாசி. And her wife was a believer. அதனால அவர், நான் எப்ப முழங்கால் ஜெபம் எல்லாம் வைக்கிறேனோ அவங்க போன் பண்ணி சொல்லிடுவாங்க, அவர் ஓடி வந்துருவாரு. And whenever the kneeling prayer conducts and he will depart.
அப்ப நான் கேட்டா, என்ன நீ இத்தனை வயசுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னாரு, ஐயா நான் நடத்துற ஐயா முழங்கால் ஜெபம், நான் எப்படியா முழங்கால விட்டுக்கல இறங்க முடியும்? I asked you are so old and how you are able to stand knees. I was conducting the prayer so I was able to stand. டாக்டர் முழங்கால ஜெபம் போயிடுச்சுங்கறான், தண்ணி போயிடுச்சுங்கறான், முழங்காலே நீ சாகுற வரைக்கும் போடக்கூடாதுங்கறான், நான் 3 மணி நேரம் போடுறேன். And the doctor say, and you could not stand on knees, but still I was able to stand on knees for 3 hours. இரவும் பகலும் உபவாசம். And day and night fasting. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி. Day and night he fasted and prayed. அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ் இருந்திருக்குன்னு நீங்க பாருங்க. And she how had a practice. ஜெபத்துல தேவ சமூகத்திலேயே அவங்களுக்கு ஒரே என்ஜாய்மென்ட், என்டர்டெயின்மென்ட்னா அது எதுதான் சொல்லுங்க? ஜெபம்தான். Only enjoyment and entertainment for us is prayer, standing on knees. அப்ப ஜெபத்துல எப்படி போர் அடிக்காம இருக்கும்? And how it will not be bored with prayer? கர்த்தர் பேசுறாரு. And Lord spoke to her. இவங்க பேசுறாங்க. And she was speaking. ஒரு தரிசனம் கிடைக்குது. And got a vision. ஒரு வார்த்தை கிடைக்குது. And got a word. ஒரு அபிஷேகம் கிடைக்குது. And got an anointing. அப்ப அவங்களுக்கு இந்த ஜெபத்துல நேரம் போறதே தெரியுறதில்ல. And she could not know how the time is passing. அவர் உள்ள வந்து ஆவிக்கு ஆவியானவர் வாக்குக்கடங்காத பெருமூச்சிலோடு விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சார். And the spirit of God is supplicating with groanings. தன்னுடைய பாரத்தை தூக்கி இவங்க மேல வச்சிரார். And keeping their burden upon him. நீங்க நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் எந்த பாரத்தை தூக்கி வச்சிருவாரு? ஆத்ம பாரத்தை தூக்கி உங்க உள்ளத்துல தூக்கி வச்சிருவாரு. If you start to pray well, the Lord will keep the burden of souls upon you. இதத்தான் கெத்செமனேல பிராக்டிஸ் பண்றதுக்கு உட்கார்ந்திருந்தாரு. And this is what he practiced with the garden of Gethsemane. அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்குள்ள என்ன செஞ்சாராம் சொல்லுங்க? யாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. இது எல்லாம் அப்படியே சொக்கிட்டான் ஜூக்கத்துல. He called them and brought to the garden of Gethsemane. He started to grieve and sorrow, and everyone were faint and tired. இவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாதுன்ன பிறகுதான் சற்று அப்புறம் போய் முகமுப்புற விழுந்து ஜெபித்தார். When he thought he would not able to share the problem, he went aside and he was என்னிடத்துல ஆவியானவர் இயேசு தன்னுடைய பாரத்தை, வியாகுலத்தை, வேதனையை ஷேர் பண்ண விரும்புறார். To you and me, the Lord wants to share his heaviness and burden to us. அப்படி அவர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் நேரம் போறதே தெரியாது. If he stops to share to us and we will not have the time, how the time is passing in prayer. அப்படி ஒரு பிராக்டீஸ் இருக்கு. And such a practice is there. ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. A sister told once. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், இன்னைக்கு நீ என் கூட ஜெபிக்கணும். And one day Lord spoke to her, you must pray with me. அன்னைக்கு தான் இதுக்கு சரியான தூக்கம் வந்து தூங்கிடுச்சு. At that day she got to sleep and slumber, she slept well. நைட் ஒருத்தர் வந்தாராம். At night one person came. குழந்தையை தூக்கி நம்ம கீழே உட்கார வச்ச வைப்பமே அதே மாதிரி கட்டில இருந்து தூக்கி கொண்டு கீழே உட்கார வச்சார். And Lord made her to sit like a child was sitting in the cart. இவங்க யார் எடுத்து பார்த்தா அந்த முகமே தெரியல, ஆனா ஒருத்தர் இருக்கார். And she could not see the face, but one was sitting near her. அது பிறகு இவங்க தேவ சமூகத்துக்குள்ள போயிட்டாங்க. Then she entered into the presence of God. நல்லா தெரியுதா பாயிண்ட் அவர் சொல்றாரு. And she could realize well and someone was praying the சரியான ஜெபம். They started to pray well. ஒவ்வொரு பாயிண்ட் அவர் சொல்ல சொல்ல அவரும் இவங்களும் என்ன செய்றாங்க, கடைசியில கால பார்த்தா 3:15. When the person was telling the prayer point and they both are praying well, at last it was 3:15. Are you praying like this? நம்ம பிரேயர்ல உட்காந்து ஏய் கண்ணமுடு ஏ ஜெபம் பண்ணுன்னு அப்படியே கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துடும், வாக்குவாதம் ஆயிடும், சரிப்போ எக்கடுங்கிட்டு போனு எல்லாம் எழுந்திச்சு போய் ஆமென் போட்டு தூங்கிடும். In our prayers we used to tell close your eyes and start praying, at last we will have contentions and fightings and we will depart from the place. அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திரு. And Jesus said, and you watch with me for 1 hour. யார் கூட? To whom? மனைவியோட புருஷனோட பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபிக்கிறது அது அது வேற ஜெபம். என்னோடு கூட 1 hour வா முழங்கால நில்லுங்கறார். Not with wife or husband or children, and you must stand with me for 1 hour. அவரும் நீயும் கைய பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். And you and him hold hands and start praying. அவரும் நீயும் முழங்கால் போடணும். And you and him should step. 84 வயசுல அவளுக்கு ஜெபத்துல போர் அடிக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்ன பிராக்டீஸ்? தெய்வத்தோடு ஜெபிக்கிறது. At 84th age she was able to pray with God, the right practices, and she is having the connectivity with God. ஜெபம் பண்ணி ஆராதனை செய்தாள். She prayed and worshiped him. நல்லா worship பண்ணனும். And you have to worship him well. Worship டைட்டல் எல்லாம் நீங்க தாவீது மாதிரி மாறிரணும். At worship time you must be turned like a David. தாவீது என்ன செஞ்சான்? How David did? அவனுக்கு worship time வந்துச்சு, அது வந்து சர்ச் இல்லாம ரோடா போயிடுச்சு. When worship time comes it was not a church, it became a road. தன்னுடைய பெட்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றான். He took the ark of God and came to home. ஒரு ட்ரிப் வந்தான். Once he came. அமைதியா வந்தான். அன்னைக்கு யார் செத்து போயிட்டா? ஊசா செத்து போயிட்டான். He came silent and Uzza was died on that day. அடுத்த நாள் அடுத்த ட்ரிப்புக்கு கொண்டு வர்றான். And second trip he came. ரோட்ல தேவ சமூகம் வந்துருச்சு. And there's a street, he got the presence of God. தாவீது தன் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக என்ன செஞ்சானா? எப்படி ஆடினானா? முழு பலத்தோடு நடனமாடினான். With all strength he started to dance in the presence of God near the ark. அதனால தான் worship டைத்துல நீங்க கண்ணே திறக்க முடியாது, full swingல வந்துரணும். You should not open your eyes during the worship session and you must come with full swing. நம்ம அப்படிலாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுறோமா? Are we rejoicing in the Lord? அந்த பெண் இயேசு தேவாலயத்துல கொண்டு வந்த போது
கத்தரை புகழ்ந்து பேசினாள். And that woman, when she was brought to the temple of God, she started to praise God. கத்தரை புகழ்ந்து அவரைக் குறித்து பேசினாள். She praised God and spoke about him. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரைப் பத்திதான் அதிகமா பேசணும். And we have to speak more about God in our life. நீ பேசுற வார்த்தைகள் சுவிசேஷமா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், உபதேசமா இருக்கணும், இல்லாவற்ற துதிப்பதா இருக்கணும். The word which you proceed out of your mouth must be gospel, truth or doctrine or this is the word of God. ஒரு நாள்ல உன்னுடைய வார்த்தைகளை கணக்கிட்டு பார்த்தா, அதில் அதிகமான வார்த்தை எதா இருக்கணும், சத்தியம் பேசினதா இருக்கணும், இல்லாவற்ற சுவிசேஷம் சொன்னதா இருக்கணும், இல்லாவற்ற தேவனை துதித்ததா இருக்கணும், இல்லாவற்ற அந்நிய பாஷையா இருக்கணும். அதுக்காக பிசினஸ்ல பேசக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாவற்றையும் காட்டிலும் எது அதிகமா இருக்கணும் சொல்லுங்க. ஒரு சிலர் எல்லாம் டீச்சரா இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பேசுறீங்க, அப்படித்தானே? One day a teacher, they used to speak for 8 hours a day. நல்ல 9 மணிக்கு உள்ள போனா 5 மணி வரைக்கும் தொண்ட தண்ணி வத்துற வரைக்கும் கத்தணுங்க. 9 o'clock they will enter inside and they have to shout like anything. ஆனா அதே இது வீட்டுல வந்து ஜெபம் பண்ணா, இவ்வளவு நேரம் கத்திட்டு வந்திருக்கேன், அப்ப நீ எதுக்குதான் அதிகமா கத்திருக்க? காசுக்கு தான் கத்திருக்க, கத்தருக்காக கத்தல. And you are shouting for the money, not for God. சரிதான், நான் சொல்றது சரியா தப்பா? நான் சொல்றேன், உன்னுடைய நேரத்தில் அதிகமான விதம் வாசிங்க அந்த வசனம். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். யார பத்தி பேசினா? அம்மாவை பத்தி, அக்காவை பத்தி, மாமியார பத்தி, உங்க அண்ணனை பத்தி, அப்பாவை பத்தி இல்ல, யார பத்தி பேசினா? இயேசுவை பத்தி பேசினா. And not with about he wants to speak only about Jesus. இப்படி ஒரு லைஃப் இருக்கு. And such a life is there. ஆண்டவரே இப்படி ஒரு லைஃப் எனக்கு தாதுன்னு கேக்குறவங்க கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Those who say Lord give me such a life, let close your eyes and stand on me. நம்ம எல்லாரும் வயசாயிச்சு வயசாச்சுங்க, வயசானிச்சனே இந்த இந்த பெண்ணுக்கு முன்னால நீங்க சொல்லவே முடியாது. அவ சொல்வா, நீ எல்லாம் 60 வயசுப்பா, எனக்கு 84 வயசும்பா. And we cannot tell I am going to grow old and she will tell I was 84 years old and you were 60 years. கிருபை வாங்குங்க. You must receive the grace. Amen. அபிஷேகத்தை வாங்குங்க. You must receive the anointing. ஆண்டவர்ட்ட தேவனுடைய கிருபையை தயவை பெற்றுக்கொள்ளுங்க. And you must receive grace and favor from God. தேவனுடைய முகத்தை நீ பார்க்க வேண்டும். You must see the face of God. நீ பாக்கியவனாய் மாற வேண்டும். You must become a blessed. கிருபை பெற்றவனாய், தயவு பெற்றவனாய் மாற வேண்டும். And you must be the one receive grace and favor. தேவாலயத்தை விட்டு நீங்க கூடாது. You should not depart the temple of God. இரவும் பகலும் உபவாசிக்க வேண்டும். You must fast day and night. ஜெபம் பண்ணி ஆராதிக்க வேண்டும். Pray well and you must worship him. அவரை குறித்தே பேச வேண்டும். You must speak only about him. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உரிய கிருபையை நமக்கு தருவாராக. The Lord give us a grace according to this life. கர்த்தாவே அந்த கிருபை எனக்கு தாருன்னு வாயை திறந்து கேளுங்க. Open your mouth and ask Lord give me the grace. ஒரு 2 நிமிடம். For 2 minutes. தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பி ஆளுகை செய்வதாக. Let the power of God come and control over you. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம், இயேசுவினுக்கும் ஜீவியே இவைகளை வாஞ்சிக்கிறேன், இயேசுவினுக்கும் ஜீவியே இவைகளை வாஞ்சிக்கிறேன், இயேசுவின் போதாகவும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம், இயேசுவினுக்கும் ஜீவியே இவைகளை வாஞ்சிக்கிறேன், இயேசுவினுக்கும் ஜீவியே இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போல ஆகவும், அடுத்து இயேசுவை பார்த்து கேட்கவும், இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை நான் வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போல ஆகவும், இயேசுவின் வார்த்தை கேட்கவும், இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை நோக்கும் ஜீவியம் எல்லாரும் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போல ஆகவும், இயேசுவின் வார்த்தை கேட்கவும், இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வஞ்சிக்கிறேன்.